ராகி ஆறுது மாப்பிள முன்னேங்க சீக்கிரம் ஆயிட்டு வரணும் மீனா மீனா எங்க போயிட்டா இவ மீனா நடராஜா 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 ஏடி சாவித்ரி குழந்தை நடராஜனுங்க எங்க போயிட்டா நடராஜா நடராஜா மீனா 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 என்ன மாதிரி இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிய ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்க அழப்படுமா அதுக்காக ஒளிஞ்சிட்டு இருக்க அரேம்மா இதுக்கு என்ன மாயப்பட நடராஜா முகூர்த்தத்துக்கு நாளி ஆயிடுச்சு இங்க வந்து பிளாங்கா விளையாடிட்டு இருக்கியா ஒரே ஒரு வார்த்தை தங்களுக்கு வாக்கு கொடுத்ததுக்கு மேலேயே கல்யாணத்தை சீர் செய்து செய்து விமரிசையா நடத்தி விட்டேன் மேற்கொண்டு ஆடி ஆறாம் மாசத்துக்கு உள்ளத்துக்கும் குறவு இல்லாமல் செய்து விடுறேன் சாந்தி கல்யாணத்துக்கும் 4000 குறவு இல்லாம குழந்தைக்கு நகையை செய்து போட்டு தங்களுக்கு சந்தோஷமா உங்க ஆத்துல கொண்டு வந்து விடுறேன் ரொம்ப சரி இப்ப சொன்னதெல்லாம் ரொம்ப திருப்தி தான் இனிமே செய்ய போறேன்னு சொல்றது வருங்க அந்த விஷயத்துல மட்டும் கட்டாயம் ஞாபகம் இருக்கணும் அதை மறந்து கூடாது ஒரு நாள் வார்த்தையை தவறவே மாட்டேன் அதுக்கு ஒரு விதமான ஆட்சேபனே இல்ல ரொம்ப சரி குடும்பத்துல சம்பந்தம் வேண்டாம் வேண்டாம் முட்டிண்டனே புத்தியில ஏறிட்டா ஆமாமா இப்பதான் என்ன கெட்டு போச்சு இந்த பயலுக்கும் அவன் பொண்டாட்டி மீனால கருப்பு சோப்புன்னு தெரியாது நிறைய பணம் கொடுக்கறவாளா பாத்து வேற கல்யாணம் பண்ணி விட்டா போச்சு எழுத வேண்டாம் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி கட்டையா அலையறது ஏமா விசனப்படுற இப்பவே அந்த பெண்ண அனுப்பிச்சு விட்டா வந்துடுற என்னடா அசட உளர்ற அந்த சனியனை தொலைச்சாதான் அப்புறம் எடான்னு செய்துக்கலாம் ஆமாம்மா அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்ற என்ன செய்யறதாவது குதிராட்டமா ஒரு வயசான பெண்ண வீட்டுல வச்சுருந்தா அதனுடைய அர்த்தம் என்னடா ஆமாம்மா அர்த்தம் அனர்த்தம் தான் பண்டம் கெட்டு போயிடும் அதை முடிவா இழுதி அந்த சனியனை தொலைச்சாதான் என் நெஞ்சு வேகண்டாப்பா ஆமாம்மா இதுக்கு என்ன பிரமாதம் நடராஜனுக்கு அதிர்ஷ்டம் இப்படியா இருக்கணும் இப்போ நடராஜா உன் தலையில இப்படியா எழுதணும் எங்கேயாவது விழுந்து பிராணனை விட்டுருலாம் போல இருக்க ஏன்பா ஏன் வத்தப்புற ஒன்னு நினைச்சில்லப்பா உனக்கு முன்னால ஒரு கல்யாணம் பண்ணினமே அந்த சனியனை நினைச்சா ஊர்ல பல பேர் பல தினச்சா பேசிக்கிறா அத நினைக்கிற போது நாக்க பிடிங்கிட்டு சாகனாம் போல இருக்கு என்னப்பா என் பொண்டாட்டியுடைய நடத்த பத்தியா அவ உனக்கு பொண்டாட்டி இல்ல அந்த சனியனை இப்பவே கடுதாஜ் எழுதி தொலைச்சு தலைய முடிஞ்சுடும் விபச்சாரி கழுத அவ நம்ம வீட்டுக்கு எந்துக்கப்பா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க உங்க இஷ்டம் போது இப்ப நான் கடுதாஜ் எழுதி தொலைச்சு போடுறேன் Thank you.
இதுதான் என் பொண்ணு கல்யாணமோ? இந்த மாதிரி முகம் தெரியாத கல்யாணத்தினாலதானே கதை வெப்பச்சாரியா போச்சு. அப்பாப்பா மானம் போறது, சனியை சுரக்க. சரிதான், உங்கள் பெண் விபச்சாரி, அவள் எனக்கு தேவையில்லை என்பே. நாலாம் இடத்துல புதன் இருக்கிறதுனாலே செவ்வாயில ஒரு காரியம் நடக்கும். அதிர்ஷ்டம் எப்படி இருக்கு? தனரேகை ஆகாசத்தை பார்க்கறதுனாலே மகுட யோகம்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க கையில ரெண்டுக்கு இருக்கணுமே. அதுக்குத்தான் வீட்டுக்கு வீடு இருக்கேன். உமக்கு ரொம்ப அவசரமா இருந்தா போயிட்டு வரோம். அது இல்லையா, உமக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு ஆஸ்தி இருக்கும்னு சொன்னேன். அப்படியா? சரி, ஆயுசு எவ்வளவு சொல்லுது? ஆரோக்கியரேகை 6 போல ஓடுறதுனாலே அதாகப்பட்டது உங்க உடம்பு குறுக்க வளரும், ஆயுசும் 90க்கு மேல நீடிக்கும். ஆமா, தாரம் எத்தனை? சங்கன ரேகை பின்னிக்கிட்டு இருக்கிறதுனாலே உங்களுக்கு அநேகம் பெண்களோட சிநேகம் இருக்கணும். என்ன அப்படிதானே? அது என்னமோ வாஸ்தவம் தான். என்னம்மா பாக்குற, ஜோசியம் கேக்குறியா? அதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அது ஒன்னு இஷ்டம்மா காட்டு. தாய், உன் பேர் என்ன? மாரியம்மா. மாரியா இம்மா. 1, 2, 3, 4, 5. தாய், நீ கோவிச்சுக்காது. உன் பேர் ராசிக்கு 5 எழுத்து வர்றதுனால நீ பஞ்ச பாண்டவங்க பொஞ்சாகி பாஞ்சாலி ஆட்டமா இருப்பேன். அப்புறம் தர்மராஜாவை போல ஒரு வாலிபனுக்கு வாக்கப்படுவேன். வேலை வெட்டி சொத்து சுகமெல்லாம் எப்படி? வேலை என்ன, அடிமை வேலை செஞ்சுதான் பிழைக்கிறேன். சொத்தோ சுத்தமா இல்லை. ஆனா இந்த மாசத்துல ஒரு நல்லது நடக்கும். யோசிச்சு, என் கையில என்ன இருக்கு? 5 விரல் இருக்கு. அது சரியில்லையா? வேற என்ன சொல்லுது? உமக்கு ஒரே பெஞ்சாதி. பெஞ்சாதியே இல்லையே. அப்புறம் பாக்கியமே இல்ல. என்ன ஐயா, 2 புள்ள இருக்கு, புள்ள இல்லன்னு சொல்றிய? சொந்த வீடு கூட ஒண்ணு இருக்கணுமே. நாசா போச்சு. வாடகைக்கே வீடு கிடைக்க மாட்டேங்குது. சொந்த வீடு வேற வாழுதோ? என்ன ஐயா, எது சொன்னாலும் இல்ல இல்லங்கிறியே. போங்கானு ஜோசியமும் மூஞ்சியும். பக்ரி, என்னப்பா அந்த ஆளை கலாட்டா பண்ற? சுத்துபடியா? என்னையா நான் கேட்டது? என்னையா தாயே, கொஞ்சம் பொறு. அப்பனே, உன் காரியம் முடிய போகுது, முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. முடிஞ்சே போச்சு. அது மாத்திரம் முடியட்டும், முழுசா ஒரு பவுன் தர்றேன். என்னையா அது? போக்கிருத்தனா விடியா? ஏமா, முடிச்சு போட்டு விளையாட நான் தானே ஆம்பிட்ட உனக்கு. மரியாதை அவுத்து விடுறே இல்லையா? பக்ரி, பக்ரி. என்ன மைனர்வாள், அந்த புற ரகசியமா? அட போப்பா, எல்லாம் ஒன்னாலதான்.
ஏ சார், இதுக்கெல்லாமா வருத்தப்படுறது? கவலைப்படாதீங்க, அவளை ஒரு கை பார்த்துப்படலாம். எந்த ஊருன்னு தான் பாரு. எம் ஏ டி டி இல்ல டி 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 பொடி டிடி இல்ல சுருட்டும் இல்ல. எம் ஏ டி மெக் ஆ ஏ எஸ் ராஸ். அடிடி மெட்ராஸ் தானே, உங்க கண்ணு துடிச்சுதானோ? ஆமா கண்ணு துடிச்சது. சரி, அபாண்டமாயிருக்க என் கதி இப்படியான? அப்பா ஏன் அழுதா? உங்களே என்ன அது படிடு காலட்சேபம் பண்ணினே, அது பொறுக்கலையா? எதுவானாலும் சரி, பயந்தவன் நான் இல்லை. எதிரே என்ன இந்த கடிதாச்சு படிக்கணுமா? இந்த படி
மரியாதையா வரல, கண்ணில் இருக்கிற கருப்பு பாப்பாவை கழிச்சிருவேன். இந்த ஐயா ஏன் கதவை உடைக்கிறீங்க? இங்கோட திருட்டு போய் ஓடியாந்த நாம எங்க? என்ன சங்கதி? பாடனி போமே, என் தோட்டத்துல வந்து என் புடலங்காய் திருட அவனுக்கு என்ன நெஞ்சாயிட்டோம்? அவனை வெளியில அனுப்புமே, கூறு போட்டுற கூறு. இவ்வளவுதானே கோச்சுறீங்க? கொஞ்சம் பொறுங்க. பேமானி பையன் கைய பிடிக்க வந்தாயா? தபாத்துக்கு முடிச்சுட்டாயா? என் மகன் என்ன ஓட்டம் ஓடுறாயா? ஆம்ட்டுருந்தா என் மகன் அங்கேயே குடுகுடு குடு. இந்த ஐயா என்னமோ அந்த மனுஷன் தெரிஞ்சும் தெரியாமையும் செய்துட்டாரு. இன்னுமே இந்த மாதிரி எல்லாம் செய்யாம பாத்துக்கிறேன். போச்சுக்காத போங்க. இந்த இன்னைக்கு உன் மூஞ்சி கூப்பிட்டேன். இனிமே அந்த பக்கம் வந்தா போனார். பாப்பா உளிக்கிற முளிய பாரு, மொட்டை போறது ஆண்ட மாதிரியா இருந்திருந்தும் எனக்கு வந்து வாசிய புருஷனா. போயும் போயும் அந்த புடலங்காய தானா திருடணும்? நான் இப்படி வரும்னு நினைச்சா அதுல போய் கைய வைப்படா. நீ எங்க போன, எங்க வந்த, புடலங்காய் ஏன் பறி? எங்கே போன வந்தேன், எதுக்க நீட்டமா தொங்கிக்கிட்டு இருந்தது என்னடான்னு பார்த்தேன். புடலங்கா உன் ஞாபகம் வந்துச்சு, கைய வச்ச கீழே விழுந்துச்சு, எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ஓடியாந்துட்டேன். எவனோ வந்து சத்தம் போடுறானே, நானா திருட்டான்? எனக்கு தெரியுமே உன் கை சும்மா இருக்காதுன்னு. ஆமா, நாளைக்கு வெளியே தலை காட்ட முடியுமா? ஏனா ஒண்ணு புடலங்கா திருடின்னு கேலி செய்யறது இல்லாம என்ன வேறையில சந்தியில இழுத்து வச்சு அளவெடுப்பாங்க. ஆமா, ஒண்ணு புடலங்கா திருடனும் கொண்டாட்டின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு யோஜனை சொல்றேன் கேட்கிறியா? என்ன? இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிடுவோமே. நல்லா இருக்கு. பெரிய பெரிய திருடான்லாம் மீசையை வச்சுக்கிட்டு பூசாம தெரியறான். இந்த ஒரு புடலங்கா திருடினதுக்காக வீட்டை விட்டு, வாசலை விட்டு, மாட்டை விட்டு, கண்ணை விட்டு, ஊரை விட்டு போறாராம். அப்ப போலீஸ்ல போய் சேர்ந்துட்டா? போலீஸா? ஆமாண்டி, போலீஸ்காரன் ஆகிவிட்டான். என்னை பத்தி யாரும் எதுவும் பேச முடியுமா? அது உனக்கு வந்தாதானே. நான் பொருத்தம் இல்லையா? என்ன நீ நல்லா தெரிஞ்சுக்கல போல இருக்கு. ஐயோ, அந்த புடலங்கா ஒன்னே போறாதா? அதை விடு, வேற பேசு. எனக்கு எதுல குறைச்சல்? உப்ப மேடேறி கோழி பிடிக்க தெரியாதவன் வான ஏறி வைகுண்டம் போனானா? ஆளை பாரு, போலீஸ் வரைக்கும் போறாராம். போலீஸ் வேலை, போலீஸ் வேலைக்கு உனக்கும் பொருந்தமா? புடலங்காயை நான் நினைக்கிறேன். அந்த போலீஸ் வேலைக்கும் உனக்கும் பொருந்தமா? புடலங்காயை நான் நினைக்கிறேன். புடலங்கா வேறை சொல்லாதடி நீ, புடலங்கா வேறை சொல்லாதடி நான், பொருத்தம் இல்லை என்பதனாலடி நான், பொருத்தம் இல்லை என்பதனாலடி. சொல்லவா? சொல்லடி. ஆயிரத்துக்கு அஞ்சு பேர் அதுக்கு பொருத்தமே ஆக மாட்டே சத்தியமா சொல்லுறேன். எப்படி? ஆயிரத்து அஞ்சு பேர் அதுக்கு பொருத்தமே ஆக மாட்டே சத்தியமா சொல்லுறேன். காரணம், ஆழ்வதோறும் அஞ்சே முக்கால் அடி இருக்கணும், ஆறாங்கிழாது படிச்சிருக்கணும், தோளுப்பட்ட சரியாம துப்பாக்கி தூக்கணும், சூட்டு வீட்டு தொப்பி மாட்ட தெரியணும், காலை மாலை ரெண்டு வேளை டேசனுக்கு போகணும், கப்பாத்தும் டிப்பாத்தும் பழகணும், தம்பெடுக்கணும், கத்தி பிடிக்கணும், கல்லணி தேடி கண்டுபிடிக்கணும், பம்புக்காரன் வாய் அடக்கணும், இஞ்சி வந்தா மிரட்ட பாக்கணும், அதுக்கு மீறினா அதட்டனும் பயப்ப சரிபடுத்தணும், குறையொழிக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்னமா? நெட்டையா இருக்கணும், நிமிந்து பார்த்து நடக்கணும், கட்ட திட்டம் பேசணும், சலாம் போட தெரியணும், கட்ட வண்டி மோட்டாருக்கு கையும் திருப்பி காட்டணும், கான்ஸ்டேபிள் வேலை ஆகினா கச்சேரிக்கு போகணும் வரணும் தெரியாதா?
போலீசி வேலைக்கு போயேதாகணும், பொடலங்கா பேரு மறையணும். அந்த போலீஸ் வேலைக்கு போயேதாகணும், பொடலங்கா பேரு மறையணும். மறட்டுமா? லெஃப்ட் ரைட் அப். மீனா, ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை, எல்லாம் எழுத்து. என்னடி எழுத்து? என்ன எழுத்தா? பிரம்மா என் தலையில உலக்கு யால் எழுதுன்னு இருப்பாரு அந்த எழுத்து. ஏண்டி என்னடி இது? உங்களுக்கு பைத்தியமா என்ன? சொன்னோம் அதுல இருந்து அவளுக்கு பைத்தியம் தான். ஏண்டி மீனா, எப்படி புக்காத்துக்கு போற? புக்காத்துக்கு போய் பொறந்தாத்துக்கு வந்தாச்சு. ஆம்படையானோட கடுதாசினால எல்லாம் அலங்கோலமா போச்சு. இந்த ஆத்துக்காரரு என்ன சேர்த்துக்க மாட்டாரா? நான் விபச்சாரியா? இல்ல, விபச்சாரியா? விபச்சாரியா? ஆமா, விபச்சாரி. விபச்சாரி. சரசா,
மற்றபடி ஒண்ணு கூட ஆடலையேனே. ஆமா, இவெல்லாம் ஆடி அரங்கேற்றப்படி பண்ணி எப்ப கச்சேரிக்கு போறது, எப்ப பணம் வந்து சேர்றது? போது விடுங்கா, நாலு படி அரிசியும் 40 இலைக்கும் தான் கேடு. இதென்ன பூர்வஜானம்? இதையெல்லாம் பெறச்சின் இருக்கே. ஆமா, இத பார்த்து இருந்தாலாவது மனசுக்கு ஒரு வித நிம்மதி ஏற்படுறது. இல்லாத போனா இங்க இருக்க உன்னுடைய அவதாரங்கள் அதுகளா சம்பாதிச்சு கொடுக்க போறது. ஆமா ஆமா, இந்த படங்களை பார்த்துட்டே இருந்தா ஜென்ம ஜென்மத்துக்கும் பசிக்காது. அது தெரியாமனா என் சொத்து சுதந்திரம் எல்லாத்தையும் இந்த வீட்டுல கொண்டு வந்து சமர்ப்பிச்சு விட்டு இப்படி ஸ்தாபனம் ஆயிட்டேன். பித்துக்குடி, உனக்கு என்ன சாப்பாடு குறைச்சல்? மத்தியில ஏதாவது தத்து தத்துன்னு உணர்வு வைக்காத. உணர்றதான வழக்கம் அதுக்கு. நீங்க என்னமோ சொன்னீல, அதுக்கு எப்ப புறப்படுறது? எப்படி அசடி வழியிற, எங்க புறப்படுறது? இங்க இருக்கிறதா அவதாரங்கள். அதுக்காக இனிமே நம்ம தொழிலுக்கு புது உருப்படி கொண்டு வரணும்னு சொன்னீளே, அதுக்காகத்தான். ஆமா, ஏன் இன்னும் 200-300 செலவு செய்ய பார்க்கறியா? 5 செலவு தானே நாம 5000 சம்பாதிக்கணும். சரி குருமூர்த்தி, நாங்க இங்க இல்லாத வேலையில உன்னுடைய சங்கீதத்தை ஆரம்பிச்சுடாதே. அப்பனே, சங்கீத கூடாது. நாங்க இல்லாத சமயத்துல இங்க யாராயிலும் தேடிட்டு வந்தா அப்படியே அவளை வெட்டி தள்ளிடாதே ராஜா. மாமா மாமா, அதுக்கெல்லாம் ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன். நீயும் இத்தனை வருஷமா எங்க ஆத்துல வேலை செய்துகிட்டு இருந்தே, இனிமே எங்க அம்மாவுக்கு உன்ன போல யாரு துணை இருக்கா? ஏன் வரப்போறாங்களே? அவ வந்தா என்ன, நாதமா போனாதான் என்ன? நீ பத்தும் பெத்து பாக்யவதியா இரு. ஆமா, உன் ஆம்படையா யாரு, என்ன உத்தியோகம், என்ன சம்பாத்தியம்? அவருக்கு இன்ஜினியர் ஆபீஸ்ல வேலையா, 20 வருஷம் சர்வீஸா. பெரிய வேலை பார்க்க வேண்டியவர், அதிர்ஷ்டம் இல்லாத மேஸ்திரி வேலை பார்க்கிறாராம். நல்ல யோகியனா, 10 ரூபா சம்பாதிச்சாலும் பொறுமே, அடிச்சாலும் பிடிச்சாலும் ஆம்பளையானே தெய்வம்னு சமத்தா இரு. போயிட்டு வர்றேங்க. தீர்க்க சுமங்கலி பவா. 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. அப்பா, பரமாத்மா, இத்தனை வயசுக்கு மேல இப்பதான் என் பேர்ல தெய்வம் தாப்பல இருக்கு. சரி, கூடிய சீக்கிரத்துல நானும் இப்படியே உங்களை போல இருக்கணும்.
என்ன வீரா, எங்க வந்த? என்ன ஐயா, மனுஷன் சாரத்துல இருந்து விழுந்து கைய ஒடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வார கூலிய கொடுக்காம வந்துட்டிய. வீரா, அடுத்த வாரத்துல எனக்கு கல்யாணம். பணத்துக்கு ரொம்ப மொட, அதனாலதான்ப்பா எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஏன் மேஸ்திரியாரு, இத்தனை வயசுக்கு பிறகா? சர்த்தான் சர்த்தான், பொண்ணும் உங்களை போல 40 பத்துமா தான் இருக்கும். இல்லடா, பொண்ணு கிளி போல இருக்கும். அது சரி, அந்த கிளிய பறந்துடாம பாத்துக்கிறங்க. வீரா, வர்ற ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4:30 மேல 6 மணிக்குள்ள கல்யாணம், எல்லாரும் வந்துருங்க. சரி. மானம், வக்கம், சூடு, சொரண, யோகித எல்லாம் வேணும்னா பெண்ணே பிறக்க கூடாது. அவன் மனுஷனே இல்ல, கேவலம் மிருகம். பொன் வேண்டாம், பொன் வேண்டாம், பொண்ணே வேண்டாம். எவ்வளவு சமயம் சிவபூஜையில கரடி வந்த மாதிரி. ஏ, நான் தான் இருக்கேனே நிறைய போற. மான் வேட்டைக்கு போறாதா என்ன? போடா, வீட்டை விட்டு புறப்பட்டு வந்து எவ்வளவோ நாள் ஆச்சு. நீ இந்தா அலைஞ்சு பாக்கற, என்ன பிரயோஜனம்? ஒரு மானையும் காணும், பேனையும் காணும். ஆமா, அவசர படையல்னு அவ சொன்னதை கேட்டிருக்கோ. மான் வேட்டை அவ்வளவு சுலபமானா சுப்பிரமணியர் அத்தனை அவதாரம் எடுப்பானே பார். மரமா போவானே, மட்டையா போவானே, கிழமா போவானே, கட்டையா போவானே? என் பற்றி சொல்றது, இதுக்கு தகுந்த பலன் உண்டு. ஆமா,
அது என்ன பட்சியோ, தினம்தான் உன் தலை மேல அது பட்சி பறக்கிறது. எனக்கு ஒன்னும் புரியல. அந்த கிறுக்கு கிட்டுவ நம்பி வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம். அது வாட்டுக்கு அசிட்டு பிசினஸ் பாடி என்று தாளத்தை ஒண்ணு உட்கார்ந்துருக்க போறது. ஐயாபுரி சாமான்லாம் எடுத்துக்கோ. கவலைப்படாத பிச்சு, தைரியம் புருஷ லட்சணம் சொல்லியிருக்க. நீ ஏண்டா இப்படி இருக்க? நான் அவர்கிட்ட நேர்ந்து போறேன். நான் விபச்சாரியான்னு கேட்கிறேன். அவர் ஆமான்னு சொன்னா அவர் காலையே விழுந்து என்றான்னு விட்டு விடுறேன். இந்த பாவம் அவர் நேசில விடாது. ஏதோ ஊர் வந்து சாப்பிட இருக்க, வாக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு சோடா வாங்கு, காபியும் வாங்கு. தினமணி பேப்பர் பெரிய குடும்ப பெண் இப்பதான் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு குறைதான். அது என்ன குறையம்மா? ஒண்ணுமில்ல, உன்னுடைய அழகும் நல்ல பருவமும் விழலச்சிறச்ச நீர் மாதிரி வீணா போறதேங்கிற ஒரு கவலைதான். அதுக்கு நான் என்ன செய்யறதம்மா? என்ன செய்யறதா? அழகான ஒரு புருஷனை மணந்து சந்தோஷமா இருக்கிறது. நாய் வித்த காசு உழைக்குமா என்ன? ஏம்பா, ஒரு வாரம் லீவ் எடுக்கலான்னு பாக்குறேன். ஏன்பா? உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுப்பா.
ஆமாப்பா, எனக்கு கூட தான் இந்த நைட் டியூட்டி அப்படிதான்ப்பா. ஆமா, இந்த போலீஸ் வேலைக்கும் தான் மேல போக முடியாதோ? அட என்னப்பா, காலம் வந்தா தன்னால மேல கொண்டு போகுது. அது அது கேட்கலப்பா, உத்தியோகம் மேல ஒசரமானு கேட்டேன். ஆஹா, நமஸ்காரம். யாரு யானி? இன்ஸ்பெக்டர் ஐயா பார்க்க வந்தேன். மேவட்டி எடுத்து இடுப்புல கட்டியா? கால செருப்பு போட்டிருக்கியா? இல்ல. சரி வா. நமஸ்காரம். என்ன? என் குழந்தை காணாம போயிடுச்சு, அதை சொல்ல வந்தேன். ரைட்டர், ஒரு ரிப்போர்ட் எடு. கல்யாணம் ஆயிட்டதா? ஆயிடுச்சு. புருஷனுக்கு எந்த ஊர்? பட்னா. பிறந்த குட்டி உண்டா? இல்ல. வயசு வந்த பொண்ணு. புருஷன் வீட்டுக்கு போகாம இருக்க காரணம் என்ன? எல்லாம் இந்த பாழும் வரதட்சணையும் கொடுமைதான். நேற்றுக்கு அவ புருஷன் வீட்டுல இருந்து அபாண்டமான பழியை சுமத்தி அவளை சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி விட்டா. அத பார்த்ததுல இருந்து ராத்திரி எல்லாம் அழுதுண்டே படுத்துட்டு இருந்தா. காலையில எழுந்து பார்த்துட்டு அவளை காணல. உடம்புல ஏதாவது மச்சம் உண்டா? இல்ல. உயரம் என்ன இருக்கும்? சுமாரா என் கழுத்து வரைக்கும் வருவா. நூத்தி பாரு. எஸ் சார். பேப்பர் தாங்கடா. என்ன மேம் முடிக்கிற? நேரம் என்ன கவனிச்சுக்கிட்டு இருந்த? ஒண்ணும் இல்லைங்க, பாத்துக்கினே இருந்தாங்க. என்னத்தை பாத்துக்கிட்டு இருந்த? ஐயா சொல்லிக்கினே இருந்தாங்க. நீங்க கேட்டுக்கினே இருந்தீங்களா? நான் பாத்துக்கினே இருந்தேன். முட்டா பிரிக்கலாம். ஐயாவ கழுத்துல இருந்து கால் வரையில வந்து பாரு. நாலடி பத்து இன்ஜிங்க. உங்க பொண்ணுக்கு யாராவது சிநேகிதம் உண்டா? சரசா, லக்ஷ்மி எல்லாரையும் கேட்டாச்சு, ஒத்தரும் தெரியாதுன்னு சொல்றா. ஏன் மேன் சிரிக்கிற? ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஆம்பளை சிநேகத்தை கேக்குறீங்க, அவர் பொம்பளை சிநேகத்தை சொல்றாருங்க. எல்லாம் என் போராத காலம். வருத்தப்படாதீங்க, அது என்னுடைய டியூட்டி. கையெழுத்து போட்டு போங்க. எப்படியாவது இந்த உபகாரம் உங்களால தான் ஆகணும். ஆல்ரைட், நான் கவனிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட. அதை பத்தி கவலைப்பட வேணாம். உங்க பொண்ணை நான் கவனிச்சுக்கிறேன். என்ன கண்ணு மகனா, ஆளை கண்ட உடனே இப்படி பறக்கிறீங்களே? உட்காரு. உட்காருங்க. பாருங்க, இவர் யார் தெரியுமா? இவர் தான் வாடிப்பட்டி மைனர். குணம் கோல்டுனா கோல்டு தான். எத்தனை போட்டுங்க? அதுக்கு என்ன, சும்மா போடுங்க. ஆமா, இவள் தானோ? இல்லா, எத்தனை எடுத்து வா. ஆமா, என்ன கொஞ்சம் கர்வம் உண்டோ? அதெல்லாம் கிடையாது, பருவம் வந்தோ. மீனா, மீனா போய் இதுக்குத்தானே என்ன கூட்டின்னு வந்து. சரி, பிச்சு வீர, நான் வர்றேன். ஐயோ கோச்சிக்க விடாது, உருப்படி புதுசு, கோச்சிக்க விடாது. உங்களுக்கு பேசாது. நான் சார் மைனரால் மைனரால் கோச்சிக்கப்படாதுங்க, அது ரொம்ப புதுசுங்க. உங்களை கண்ட உடனே மிரள்றதுங்க. புதுசாவது பேசாதுங்க. சுமார் வேற எத்தனை இருக்குங்க, 50 வயசுல இருந்து 5 வயசு வரலும் தயார் பண்ணி வச்சிருக்கோங்க. அது எங்க இருக்குங்க? நான் தான் இருக்கேன். உங்க ஒண்ணும் தெரியாது, சுத்த கூலமா இருக்கு. போங்க.
கூலமாவது குளமாவது. நீனா என்ன இப்படி பிடிவாங்க செய்யற? நாளில்லா நாள் பூத்த நன்மலரும் போலுமே ஆளில்லா மங்கையருக்கு அழகுன்னு சொன்னதை கேட்டது இல்லையா நீ? உன்னுடைய பருவத்தை பாழாக்கலாமா? அதுக்காகத்தான் சொன்னேன். நான் பருவமா இருந்தா அந்நிய புருஷனோட கழிச்சதுக்கு நான் தாசியா என்ன? உன்னு தாசின்னு யார் சொன்னா? என் குழந்த போனா பார்த்துட்டு இருக்கேன் உன்ன. இந்த பாரு, இந்த உலகத்துல பணம் பிரதான தெய்வம், பணம் பிரதான தெய்வம், காலில் பேரு ஏலடி. இந்த பணம் பிரதான தெய்வம், காலில் பேரு ஏலடி. இந்த பணம் பைசா ஓனாவோ பாசந்தி முச்சந்தி பருப்பி உடுப்பி ஜல்சி பக்கோடா ஐயோடா பம்பாயி குப்பேடா பந்தர் குலாப் ஜான் போஹர் ஜான் அதல்ல அல்லா போனா பைசா ஓனா ஆவோ காவோ பைசா ஓனா ஆவோ காவோ மிட்டாயி லேலோ மேரே பாயி மிட்டாயி லேலோ இது மேலே நம்ம லிங்கவே வந்தாங்கோ ஜாதியிலே புஜை ராதி பனியாங்கோ மிட்டாயி லேலோ ஆவ் ஆவ் பைசா லாவ் மிட்டாய் காவ். மரியம்மா, உன் மனசுல பக்தி இருந்ததா? இதெல்லாம் என்னத்துக்கு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சு, கோயிலுக்கு போயிட்டு வரப்படாது? சுவாமி இங்க இருக்கும் போது கோவிலுக்கு ஏன் போகணும்? ஏன் வெட்கப்படுற? உனக்கு என்ன வேணுமோ கேளு. எனக்கு ஒன்னும் வேண்டாம், நீங்க சௌக்கியமா இருந்தா போறோம். அதெல்லாம் கடவுள் செயல், நம்மால என்ன இருக்கு? சரி, நான் உனக்கு சொல்லி கொடுத்தேனே பதிவிருதிங்க கதை, ஞாபகம் இருக்கா? ஓ, ஞாபகம் இருக்கே, சொல்லட்டுமா? பத்தினி அழகையை சொல்வேன் கேட்டிடுங்கோ, பத்தினி அழகையை சொல்வேன் கேட்டிடுங்கோ, கேட்டிடுங்கோ விலை யார் சொல்லுங்கோ, கேட்டிடுங்கோ விலை யார் சொல்லுங்கோ, பத்தினி அழகையை சொல்வேன் கேட்டிடுங்கோ, பத்தினி அழகையை சொல்வேன் சொல்வேன் கேட்டிடுவோம், பத்தினி அழகையை சொல்வேன் கேட்டிடுவோம்.
இதெல்லாம் எதனால நடந்தது? பதிவிரதா மகிமையால. அனுசூயா தேவி என்ன செஞ்சாங்க தெரியுமா? தெரியாது, அதையும் சொல்லிக் கொடுங்க. அந்த அம்மா கற்ப சோதிக்க திருமூர்த்திகளும் வந்து நிர்வாண பிச்சை கேட்டாங்க. அட கர்மமே, அதுக்கு அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? திருமூர்த்திகளையும் குழந்தையா போகும்படி சாபம் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா சாமிகளுக்கு எல்லாம் அம்மா ஆயிட்டாங்க? சாமிகளுக்கு மட்டுமா, உலகத்துக்கே மாதா. பெண்கள் எல்லாம் சக்திமயம், பெண்கள் தான் சிறந்தவர்கள். அதுவும் உத்தமியா பதிவிரதையா இருந்தா தான். இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இனிமே யாராவது பிச்சை கேட்க வந்தா குழந்தைய சபிச்சிடுறேன். நீங்க செத்து போயிட்டா எமங்கிட்ட வாதாடி உங்க உசிர மீட்டுடுறேன். வேணாண்டி கண்ணு, நான் சாகவும் வேணாம், நீ யமனோட போகவும் வேணாம். நான் வேலைக்கு போயிட்டு வர்றேன். பச்சனம் தீ மேல ஒரு பாட்டு சொல்லுறார் நம்ம பச்சனம் தீ மேல ஒரு பாட்டு சொல்லுறார் பதர்பெணி கிருஷ்ணவேணி பகன் சொன்னோ இந்துஸ்தானி பச்சனம் தீ மேல ஒரு பாட்டு சொல்லுறார் பஞ்சாபி ஜாங்கிரி தில்லி ஜஹாங்கிரி கங்காலி ரசகுல்லா பிக்கவெந்தாங்கோ இல்லா பைசா பத்தி தான் நம்பல்லா மேரே பாஸ் இதுக்கு பேர் என்ன? ஜி, இஸ்கா நாம் மக்மல் பேடா, இஸ்கா நாம் மிட்டா லக்கடி, இதுக்கு பேரு எக்மோர் ஸ்டேஷன், இஸ்கா நாம் பனகால் பார்க், இதுக்கு பேரு ஜாபத்திரி பிரிண்டம். என்னையா மிட்டாய் பேரை கேட்டா எக்மோர் ஸ்டேஷனையும் ஓர்மோர் கட்டியும் சொல்றிய? ஜி, எல்லா பேரும் நம்மளதான் வைக்கிறாங்கோ. இந்த வியாபாரத்துல உனக்கு நல்ல லாபம் தானா? ஜி, வர நாளைக்கு 10-5 ரூபாய் லாபம் வர்றாங்கோ. இந்த மிட்டாய் வியாபார் பண்ணி 8,000 ரூபாய் திருவாங்கூர் நேஷனல் பேங்க்ல போட்டு வச்சிருக்காங்கோ. உனக்கு செஞ்சாடி பிள்ளை யாரும் இல்லையா? ஜி, நம்மளுக்கு ஜோரு பச்சா பாப் குதினை நம்ம ஏ காட்னி தான் இருக்கிறோம். ஐயோ பாவம், ஏய்யா இவ்வளவு சொத்து இருக்கே, நாளைக்கு கொள்ளி வைக்க உனக்கு ஒரு புள்ள வேணாமா? இந்த ஊர்லயே ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் கட்டிக்கிறது தானே? ஜி, நம்மளுக்கு ஒரு அவரத் கிடைக்கிறான், 1,000 ரூபாய் தர்றாங்க. சரி, பொண்ணு எந்த மாதிரி இருக்கணும்? அச்சி ஹூப் சூரத்வாலி குலாப்காரங் நிம்பல்கி மாதிரி இருக்கான், பர்வானை நிம்பல்கி இருக்கிறான். என்ன போல இருக்கணுமா? ரொம்ப சரி, 500 ரூபாய் கொண்டு வா, அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்வோம். அச்சா ஜி, மிட்டாய் சாப்பிடுறாங்க. நம்மளுக்கு வர்றான் ராம் ராம். என்னமே உடம்பு எப்படி இருக்குது? அந்த கவலை உனக்கு வேண்டாம், டாக்டர் வீடு பக்கம் தான். மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்க? சாணி போட்டு மொழுகலாம்னு. நான் என்ன பண்றேன்னு தெரியுமா? நீ பண்றதெல்லாம் நான் பாத்துக்கிட்டா இருக்கிறேன். கண்ணை முழிச்சு பாரு. தெரியுது தெரியுது. என்ன தெரியுது? ஒன்னே, மெட்ராஸ் கீழ் பார்க்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும்னு. எனக்கு என்ன பைத்தியமா? இல்லன்னு யார் சொன்னது? ஏண்டி என் உத்தியோகம் மேல மேல ஒசரணும்னு என் மூளைய ரொம்ப செலவழிச்சு போட்டுக்கினே போறேன், நீ வலிச்சுக்கினே வர என்ன போக்கிருத்தனும். நான் போட்டுக்கினே போறேன், நீ வலிச்சுக்கினே வர என்ன போக்கிருத்தனும். என்ன போக்கிருத்தனும், என்ன போக்கிருத்தனும். வீட்டுக்குள்ள நான் ஜானோ போட்டுவனோ, நீ கொஞ்சம் வெளிய நிக்கணும். வீட்டுக்குள்ள நான் ஜானோ போட்டுவனோ, நீ கொஞ்சம் வெளிய நிக்கணும். டூட்டி பாக்குற நேரத்தில ரூட்டி பண்ணாதே, வந்து சேட்டம் பண்ணாதே. நான் டூட்டி பாக்குற நேரத்தில ரூட்டி பண்ணாதே, வந்து சேட்டம் பண்ணாதே பண்ணாதே. சோத்துக்கார வேலைய காரு கூட்ட கெடுக்காதே, கோடு போட்டு இருக்காதே. நீ சோத்துக்கார வேலைய காரு கூட்ட கெடுக்காதே, கோடு போட்டு இருக்காதே. சும்மா சும்மா பண்ணிக்கணும், வந்து சும்மா சும்மா பேசாதே, நான் சுட்டுடுவேன். போலீஸ்
என்னாமே சொல்லிட்டு இதுக்கு வேற ஆளை பாக்கணுங்கிற நான் ஒரு பெரிய கேச கண்டுபிடிக்க மூளைய குழப்பி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீ வந்து கலாட்டா பண்றேன்னு தானே சொன்னேன். அப்பவே சொல்லி தொலைக்கிறது தானே. சரி நீ வேலையை பாத்துக்கினு, நான் வெளியே போயிட்டு வரேன். மீனா, உனக்கு கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியலையே. சாயங்கால வேளையில வீட்டுக்குள்ளேயே இப்படித்தான் அடைச்சு கிடப்பாள. வா, வீட்டுலவே உலாத்திட்டு வரலாம். அம்மா, எனக்கு உலாத்த வேண்டாம்னா கேட்க மாட்டேங்கிறேல. அதுலதான் நாகரிகம் இருக்கா? அடா கடே, உனக்கு வேண்டியதுதான் மாமா தேடிட்டு இருக்காரு. அம்படாமரா போறது இதுக்காக வேண்டி ஆத்திலேயே இருந்து வேகிறதா என்ன? புறப்படு. கார் வருது, பார்க்கலாம். கார் வருது. மீட்டிங் எல்லோரும் வந்து கேளுங்கள். வரதட்சணையின் கொடுமை பற்றி பேசுவார். பாப்புலர் பார்க்கில் மீட்டிங் எல்லோரும் வந்து கேளுங்கள். வரதட்சணையின் கொடுமை பற்றி பேசுவார். பாப்புலர் பார்க்கில் மீட்டிங் எல்லோரும் வந்து கேளுங்கள். வரதட்சணை கொடுமை பற்றி பேசுவார். பேப்பர் பேப்பர் பாப்புலர் பார்க்கில் மீட்டிங் எல்லோரும் வந்து கேளுங்கள். வரதட்சணையின் கொடுமை பற்றி பேசுவார். பாப்புலர் பார்க்கில் அந்த பாப்புலர் பார்க்கு ஓட்டு கொடுமை பற்றி பேசுவார். பாப்புலர் பார்க்கில் மீட்டிங் எல்லோரும் வந்து கேளுங்கள். தாயின் தவித்தவாரி, தாயின் தாபம் தவித்தவாரி, ஆவியன் ஒன்று ஆதரவிந்தி, ஆவியன் ஒன்று ஆதரவிந்தி, தீயினில் புழு போல் காவியின், தீயினில் புழு போல் காவியின், தீயினில் புழு போல் காவிய துடிக்கும். தாயின் தாபம் தவித்தவாரி, தாயின் தாபம் தவித்தவாரி. அரும்பினை திருங்கி மனம் நுகர்வது போல், அரும்பினை திருங்கி மனம் நுகர்வது போல், அணங்குகள் தாலிய மனமாம் அந்தோ, அணங்குகள் தாலிய மனமாம் அந்தோ, வரதட்சணை என்னும் குடும்பம் தன்னை, வரதட்சணை என்னும் குடும்பம் தன்னை, வாய்ப்பிள கரணித்தேன் தவித்தவாரி, தாயின் தாபம் தவித்தவாரி. சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நமது நண்பர் திருமலை ஜமீன்தார், திருமலை ஜமீன்தார், திருமலை இளைய ஜமீன்தார் ராஜகோபாலன் அவர்கள் பால்ய விவாகத்தை பற்றி ஒரு சொற்பொழிவு நிகழ்த்துவார்கள். சகோதர சகோதரிகளே, தாயை வணங்குகிறேன். சொல்லுதல் யாருக்கும் எளிதாம், அரிதாம் சொல்லிய வண்ணம் செயல்.
நாம் சொல்வது போல் செய்கையிலும் இருக்க வேண்டுமானால் நம் தேசத்து பெண்களை, தாய்மார்களை, நம் சகோதரிகளை போற்றுதல்களுக்கு ஏற்றவதாக செய்து பாராட்ட வேண்டும். நண்பர்களே, நமது நாட்டில் இரு பிசாசுகள் புலம்பி வருகின்றன. பிசாசுகள் சொன்னே, அதுக்கு முன்னாலே என்ன புலம்பி வருகின்றன? அவைதான் பால்ய விவாகமும் வரதட்சணை. இதனால் பல குடும்பங்களில் உள்ள பெண்கள் தன் புருஷனையே அடைய முடியாமல் பரிதவிக்க நேரிடுகிறது. பல பெண்கள் இதனால் தங்களின் வாழ்க்கையே கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் இந்த பால்ய விவாகத்தால் பல கொடுமையான சம்பவங்கள் நடந்திருப்பதை நான் பார்த்திருக்கேன். இது போன்ற நிலைக்கு நாம் இனியும் உடன்படக்கூடாது. சீக்கிரமாக நம் நாட்டில் உள்ள இந்த அக்கிரமத்தை அகற்ற வேண்டும். இதுவரை இதுபோன்று இதே இடத்தில் இதை பற்றி பல தடவை பேசியிருக்கிறேன். இன்னமும் இந்த அக்கிரமம் ஒழியும் வரை பேசி வருகிறேன். நமஸ்காரம். இதுவா வலுவிலே உங்க வீட்டை தேடி வந்தா கூட நீங்களே இப்படி என்ன அலட்சியம் பண்ணலாமா? அம்மா, அடி அம்மா! ஏண்டாப்பா? என்ன, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீர்? என்ன நான் அப்படி தப்பு செய்து விட்டேன்? எல்லாம் என்னுடைய கால வித்தியாசம். என்ன என கால வித்தியாசம்? அந்தந்த காலத்துல அதை அதை செய்து விட்டா ஏன் கால வித்தியாசம் வருது? கால வித்தியாசம் ஏதோ என் கையில் இல்லாத தோஷம்தான். என் கையில் பணம் இருந்தால் என் பெண்ணுக்கு செய்து உங்க ஆத்துல கொண்டு விடாம நான் என்ன செய்ய போறேன்? ஏதோ என் கஷ்ட காலத்தினால பேங்கில் போட்டிருந்த பணமும் போய் ஜமீனும் வேலையும் இல்லாத போய் நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறச்சே, நான் என்ன செய்வேன்? நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், பேசாம ஆத்துக்கு போய் அட்டாச்சி கண்டு தூங்கும். என்னத்துக்கு வந்து நிக்கிறது? என் பொண்ண காணல. என்னது, ஒரு சமயம் இங்க வந்திருக்காளோன்னு பாத்துட்டு போவோன்னு வந்தேன். சந்திரா, அப்பவே சொன்னே கேட்டையா, இதுக்குத்தான் அந்த குடும்பத்தை வேண்டாம். பண்ண காணலியா வந்து நிக்கிறது? இந்த கனியில போச்சுடா. எங்க அம்மா சொல்றது தெரியல, சம்பாத்தியத்துக்காக வேண்டி பொண்ணை விபச்சாரத்தனம் பண்ண விட்டுவிட்டு பயத்துல வீட்டுல எடுத்து நழுவோ தெரியல. அந்த பழிய எங்க பேர்ல சுமத்தவா? நல்லா இருக்குங்கான லட்சணம், போகணும் வெளியில. என்ன சொன்னீர்? நாக்க அடக்கி பேசும், போட வெளியில. என்ன சொன்னீர்? பல்ல கொடைச்சுடுவேன், ஜாக்கிரத. கம்மட்டாட்டி வார்த்தையை கேட்டு கடுதாசி விஜயம் இல்லாமல் நேர்லையும் சொல்ற. யாருங்க என்ன கம்மநாட்டி? எங்க அம்மா கம்மநாட்டி? நீ தாங்க என்ன கம்மநாட்டி பைய? அம்மா தாம்பா, கம்மண்டாட்டி குடும்பத்து என் பெண் இருந்து வாழறதை காட்டலும் எங்கேயாவது விழுந்து சாரதே நல்லது. மீனா எப்ப சாரி? சுண்டல் கரம், சுண்டல் கரமா கரம், சுண்டல் ரவே சுண்டல், சுண்டல் மாங்காய் சிறுவி போட்டு, தேங்காய் சிறுவி போட்டு, மாங்காய் சிறுவி போட்டு, தேங்காய் சிறுவி போட்டு, கடுகுளுத்தம் பருப்பு காயம் கருகப்பிள்ளை மாவில வேப்பிலை புளியிலை புகையிலை எல்லாம் கலந்த ரவி சுண்டல், சுண்டல் ரவி சுண்டல், சுண்டல் ரவி சுண்டல், சுண்டல் மாங்காய் சிறுவி போட்டு, தேங்காய் சிறுவி போட்டு, கடகுளுத்தம் பருப்பு காயும் கருகப்புள்ள மாவில வேப்பில புளியில புகையில எல்லாம் கலந்த ரவி சுண்டல், சுண்டல் சுண்டல் கரம் சுண்டல், மாங்காய் சிறுவி போட்டு, தேங்காய் சிறுவி போட்டு, கடுகுளுத்தம் பருப்பு காயும் கருகப்புள்ள மாவில. ஒரு அரை நாட்டு சுண்டல் கொடு.
ஒரு அரை நேரம் சிந்தல் கொடுங்க. ஐயோ சில்லறை இல்லையே. ஒரு ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? சார் சில்லறை சில்லறையா பாக்குறேன். ஏன் ஒண்ணும் புரியலையா? ஒண்ணும் இல்லையே. ஒன்று மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது. கொஞ்சம் குறையும் போல் இருக்க. அட அசடே, உனக்கு ஒன்றும் தெரியாது. இவனேன்னு இரு. வீட்டில் வந்து அரைடே வாங்கிக்க. எனக்கு தெரியும். என்ன வேணும் தெரியும் உங்களுக்கு? ஆஹ, ஒண்ணுமில்லை. உங்களே எனக்கு ரொம்ப நன்னா தெரியும்னு சொன்னேன். ஆமா, உங்க என்ன வேணும் கடுமாடு? அவளை தெரியுமா உங்களுக்கு? அவளை தெரியுமா? நான் கேட்கிறேள். நம்ம பிசினஸே அதுதான் சார். ஆனா இதெல்லாம் சும்மா வெளி வேஷம். அப்படியா? கொஞ்சம் மறைவா போய் பேசுவோமா? தாராளமா பேசலாம். ஆகும். என்ன இது இப்படி உட்காருங்க அண்ணா. அதுக்கு என்ன அண்ணா? ஆமா, அந்த பெரியம்மா யாரு? எங்கேயும் பார்த்த முகமா இருக்கு. ஆமா ஆமா, பார்த்திருப்பாள் பார்த்திருப்பாள். நன்னா அழகா பார்த்திருப்பாள். முள்ள சொல்லுங்க. இவதான் பேர் போன தாசி, சிங்காரின்னு சொல்லுவா. ஆமா, இவ இந்த தொழிலையே ஒரு பாடமா வச்சுக்கிண்டு அப்படியே பாடசாலையே நடத்திக்கிட்டு வரா. இதுல நான் கூட ஒரு வாத்தியார். ஓஹோ, சரிதா. ஆமா, அந்த சின்ன பொண்ணு கூட போச்சே, அதுவும் அந்த பாடசாலையில தான் படிக்கிறதோ? ஆமா. எந்த கிளாஸோ? கிளாஸும் இல்லை கிளீஸும் இல்லை சார். அவோ இந்த லைனுக்கு ரொம்ப புதுசுன்னா புருஷன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டுட்டோம். பள்ளு பள்ளுன்னு விழுவோம். நிஜமாவா? அர்த்தம் சரிதான். அம்மா, நீங்களும் அங்கதானே வாசம்? ஆட்சேபனை என்ன? என்ன அங்கேயே பிரதிஷ்ட பண்ணியாச்சு. உங்க நாமதே என்னவோ? என் பேர் பிச்சு. என் சர்மன் வந்து ஆபதோத்தாரண ஸ்திரீ பிச்சு சாஸ்திரிகள். இந்த சர்க்கிள்ல இந்த பிசினஸ்ல என்ன தெரியாதவாளே கிடையாது. ஆனா இப்ப யாராரோ தலையை தூக்கிண்டு ஆடுறாங்கிற வதந்தி இருந்தாலும் அனுபவ சங்க மகாநாட்டில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இந்த பிச்சுவுக்கு தான். ஓஹோ, ரொம்ப சந்தோஷம். சீர்வாய் மன்னிக்கணும் மன்னிக்கணும். அவசரத்தார்ந்த ஸ்ரீ பிச்சு சாஸ்திரிகளே, இந்த கிருப பண்ணி அந்த சின்ன பொண்ணதான் எப்படியாவது. அதுக்கு என்ன, பரோபகாரத்துக்காக தானே இந்த சரீரமே இருக்கு. ஆனா விஷயம் கொஞ்சம் பெரிய விஷயம். தைரியத்தை விட்டு வேலை செய்யணும். அதுக்கு என்ன பண்ணுங்கிற விஷயம் பெரிய விஷயம் பாருங்க. கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கு. அதுக்காக ஒரு 2000 ரூபாய் எடுத்து அப்படி வீசினேன்னா அதுக்கப்புறம் நான் இருக்கேன். ஆல்ரைட், நாளைக்கே கொண்டு விடுறேன். அப்ப
அப்போ ரொம்ப சரி, டுமாரோ 8:00, அதாவது நாளைக்கு 8 மணி என் தலையில் அடிக்கும் போங்க. என்ன ஏங்கண்ணா, உங்க தலையில என்ன கடிகாரமாக இருக்குங்க? ஐயோ, நான் அப்படி சொல்லல சார். நாளைக்கு 8:00 நீங்க என்ன பார்த்துக்கலாம்னு பரிபாஷையில சொன்னேன். சரி, அட்ரஸ் எழுதிக்குங்க. நம்பர் 13 ஹெல் ரோடு. என்ன ஹெல்லா? இல்லை சார், ஹெல்லை விட மேல் ஹெவன். நீங்க தான் வரப்போறீல, வந்து பாருங்களேன் புரியுறது. ஹெல் ரோடு அசாத்தியமா இங்கிலீஷ் பேசுறது சார். நீங்க எங்க சார் படிச்சு படிக்கிறது? ஏது சார், உங்களை போல 10 பெரிய மனுஷாத்தால ஒரே நாள் அடிபடாது. அப்ப அவ பேசுற போது உதர்ற இங்கிலீஷ் எல்லாம் அப்படியே எடுத்து பேக்கெட்ல போட்டு வைக்கிறது, சந்தர்ப்பம் வாய்க்கும் போது எடுத்து ஒன்னா விடுறது. மை ப்ரொஃபஷன் இஸ் சச். மகா பேரம் பட்டேன், கைய விட்டு கிண்டியா? கைதா கைய தொடரே பேமானி, கைதா இதோ பேசாத. உன் காசு சரி, காய்கறை போடமே. என்ன கலாட்டம்? பழைய ஆள் இல்லப்பா. எங்கடா பார்த்தேன்? நம்ம தோட்டத்துலப்பா. என்னடா உளர்ற? எப்பப்பா போலீஸானே உள்ளதா திருந்து என்ன தபாய்க்கிறேன்? மறந்துட்டியாப்பா? பேசாதே, சாப்ப கைட்டுவேன். நான் இப்ப என்னப்பா செஞ்சுட்டேன்? பேசாத, நான் நெஞ்சில் இருக்கிற மஞ்சா சொல்ற கைட்டுவேன். என்னப்பா ரொம்ப அழுத்திக்கிறீங்க? கூட தூக்கு ரெண்டு போடா போடா. என்னடா வளர்றீங்க? இவரு ஒரு நாள் நம்ம தோட்டத்துல சொல்லங்கா திருடினவருங்க. வெகு நாளா பாக்குறீங்க, இப்பதான் பாத்தவங்க. வாங்கையான்னு கூப்பிட்டேன், யார் அவன் அப்படின்னு கேட்டாருங்க. அதுக்கு உடலங்க ஞாபகப்படுத்தினுங்க, அடிச்சு இட்டாந்துட்டாருங்க. எதுமா சரி போடா. ஏண்டா உடலங்கா திருந்தவனா நீ? உடலங்கா திருடலிங்க ஏஜமா, பறிச்சேன். வே பறிச்சிய? பறிச்ச? உள்ளங்கா 1 மணிக்கு வீட்டுக்கு வாடா. எஸ் சார். டேய் சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன். என்னடா கறி உங்க வீட்டுல? உடலங்கா. டேய் என்னடா நினைச்சுக்கிறீங்க உங்க மனசுல? இந்த ஜோக்கெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காதீங்க. ஆமா, சிச்சு உன்னுடைய சுண்டல் வியாபாரத்தினுடைய முடிவு என்ன ஆச்சு? அவ்வளவு சுலபமா சொல்லிடுவேனா? அப்படி சொல்லிட்டா இந்த உத்தியோகத்தினுடைய கௌரவமா குறைஞ்சு போயிடும். ரொம்ப கிராக்கட சமாச்சாரத்தை சொல்லு. ஆமா, மீனாள அவன் பார்த்தானோ? மீனாளையும் பார்த்தான், சிங்காரி அம்மாளையும் பார்த்தான். பய பெரிய பேர் வழின்னா அடாட என்னத்தான் பார்த்துட்டே இருக்காளே. அவ சமாச்சாரம் என்னாச்சு? பய தேன்ல விழுந்த ஈ மாதிரி மீனால பார்த்த உடனே அப்படியே சுத்தி சுண்ணாம்பா போயிட்டான். 2000 கைக்கு வந்துடுது. அந்த பொண்ணும் சம்மதிக்க மாட்டேங்கிறது. இனிமே உன் பாடு அவ பாடு, என் பாட்டுல நான் போறேன். போறதாவது இதுக்கு முக்கிய கருத்தா நீதான். அப்படி இருக்கிறத எங்க போறது?
நான் தெரியாம இந்த தொழில இறங்கினேன் ஒழிய இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கு, எனக்கு மனசு இடம் தராது தாயி. எல்லாரும் அப்படித்தான். சரி நான் சொல்லி பார்க்கிறேன், அப்படி கேட்கலன்னா சாமதான பேத தண்டத்தினால ஆகாத காரியமும் உண்டோ? இதோ போறேன். குடும்பத்து பெண்களுக்கு அடுக்குவா பாக்குறேன். ஐயோ தெய்வமே, என் கதி எப்படி ஆகணும்? என்னை காப்பாத்துறவா யாரும் இல்லையா? இந்த உலகத்துல உண்மையான புருஷா ஒருத்தர் கூட இல்லையா? இந்த தெருவுக்கு பேர் என்னடா? வீதி, ரோடு. வீதி ரோடு எல்லாம் ஒண்ணுதாண்டா, இதுக்கு பேர் என்ன? ஊரோ பேரோ எனக்கு தெரியாது. செல் ரோடு நம்பர் 30. இது யார் விடுறாது? போங்க சார், பயமா இருக்கு, சொல்ல மாட்டேன். விளையாடுறியா? இங்க வாங்கல. தாசி வீடு போருமா? தாசி வீட்டுக்கு தீயாண்டா போனேன். ஐயோ, நான் தாசி வீட்டுக்கு போறது இல்ல சார், ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சார் போறேன். அங்க எங்க பாட்டு வாத்தியார், என் கிட்டு மியூசிக் டீச்சர், அவர் ரொம்ப நன்னா பாட்டு பாடுவார். நிஜ மார்வமுலனு தெளிதின வாரிகி ராமா. இங்க யாரா இருக்கா? இது எங்க மியூசிக் டீச்சர் கிட்டு, அப்புறம் வந்து சிங்காரி பெரிய தாசி, அப்புறம் ஒரு பிராமண பொண்ணு, அவர் ரொம்ப ஷோக்கா இருப்பார். எஸ் சார். நோ சார். போலாம். பெருங்காயம் பெட்டியின் ரகத்து உண்டு, ஞான் மனுஷனாக்கு. கேட்டோ? பேர் தான் என்ன? என்ற பேரானோ குஷ்டம் பிள்ளை. ஐயோ, உங்கட்டியா பெருங்காயம் வாங்குறது? அதான் ஞான் அங்கன பறஞ்சது. என்ற பேரு குட்டம் பிள்ளையானு. குட்டம் பிள்ளைன்னு பறஞ்சா ஈ நாட்டுல ஏதோ ஒரு வியாதின்னு நான் பறையுது, அதனாயிட்டா ஞான் குஷ்டம் பிள்ளைன்னு வச்சிருக்கிறது. மனசிலாயோ? பெருங்காயம் பழம் என்ன விலை? ஆவேசியம் உண்டைங்க சகாயம் ஆயிட்டு தரான். நோட்டுக்கு சில்லறை இருக்கா?
சில்லறை இல்லைங்களும் தரக்கேடு இல்ல, பின்ன மேடிச்சோலாம். ஏய்யா, இந்த வியாபாரத்துல நீ கடன் கொடுத்தினா உனக்கு கட்டுப்படி ஆகுமா? சகோதரி பரஞ்சது பரமார்த்தமானு. பச்சே, ஈ நாட்டில எனக்கு ஈ கச்சவடம் அல்ல, என்ற கச்சவடம் வேறையானு. ஈ நாட்டில ஈ குட்டமுள்ளேட வேறு அடிபடாத ஸ்தலம் இல்ல. பரஞ்சது மனசிலாயோ? அப்படி இருக்க ஏன் இந்த தகர டப்பாவை தூக்கிட்டாலேனோ? ஈ கச்சவடத்திலான தாராளம் பணம் கிட்டுனது, எங்கிலும் சுகமாயிட்டு தாமசிக்கான ஒரு இடம் கிட்டுனதில்ல. எவட நோக்கியாலும் வல்லிய பங்களாவே உள்ளு. இப்போ நீங்கட வீட்டில் ஒரு சிறிய அறை கிட்டியாலும் மதி. நான் இருக்கேன். அதெல்லாம் எங்க வீட்டு பெரியவரை கேட்கணும். ஓ, அது மதி. பின்ன யா ராத்திரி வரா. ஒரு குட் நியூஸ்னா? என்ன? நானும் உங்க பிரின்சிபல்ல சேர்ந்துட்டேன். என்னடா தடுமாறுற? என்ன விசேஷம்? ஒண்ணுமில்ல. தாசி வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணு கெட்டு போடாம இருக்கிறதுக்காக வேண்டி அவளை ரெஜிஸ்டர் மேஜ் பண்ணிக்கிறதாக தீர்மானம் பண்ணிருக்கேன். எப்படி என்னுடைய ஐடியா? என்ன தாசி பெண்ணா? எங்க இருக்காவா? எல் ரோட் நம்பர் 13 உருப்படி A1. எல் ரோட் நம்பர் 13 13 செல் ரோடு நம்பர் 13. அந்த பொண் சம்மதிச்சிடும். அவ இந்த தொழிலுக்கே சம்மதிக்க மாட்டேங்கிறாளா? பிராமண பொண்ணு. எப்ப தாசி தொழிலுக்கு சம்மதிக்கிறியோ நானே ரிஜிஸ்டர் மேட்ச் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா சம்மதிச்சுடுற? அது சரிதான். தாசி தொழிலுக்கு சம்மதிக்காத பெண்ண நீ பலவந்தப்படுத்தினா ஏதாவது எக்கச்சக்கமா செய்து கொள்ள போறா. பெண் பாவம் கொள்ளாது. அத பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். மாமா 2000 ரூபாய் வாங்க சார், எல்லாம் சரி பண்றேன்னு சொல்லிருக்க. நான் வரட்டுமா? நம்ம எண்ணம் ஒண்ணும் நடக்காது போல இருக்கு. என்ன செய்யறது? இதுக்கு நீதான் ஒரு இத்து சொல்ல பார்ப்போம். யுக்தியாவது அந்த மைனர் நடராஜன் கண்ணில் அகப்படாம நான் எந்த ஊருக்காவது ஓடி போய் டவரா தமிழரை அலந்தித்தான் இனிமே நான் பிழைக்கணும். நான் கட்சி தீட்டி பணத்தை வாங்கிட்டேன். உன்னை யார் வாங்க சொல்ற? என்ன விளையாடுறிய? அவதான் புருஷாங்கிற பேரை காட்ட உடனே பிராண விட்டுக்கிறேங்கிறாள. இன்னைக்கு சாயங்காலம் வேற அவன் வந்து நிக்க போறான். நீங்களா? வாங்க வாங்க வாங்க. என்ன நீங்க எல்லாம் இப்படியா? ஏது அபூர்வமா இருக்கு? அடியே, இந்த இளவுகளுக்கு ஏதாவது தெரியுறதா? அடியே செல்லாம் செல்லாம். இந்த செல்ல பெட்டையில வெத்தலை பாக்க போட்டு கொண்டு வா, சீக்கிரமா வா. ஐயா போட்டு நான் அனுபவிக்கணும். உட்காருங்க. உங்க வீட்டுல ஒண்ணு இருக்குன்னு? ஆமா இருக்கு இருக்கு. மேல சொல்லுங்கன்னா? எங்க வீட்டுலயா?
என்ன இருக்கு? பொண்ணு இல்லையே. ஐயோ இருக்கு. நம்ம ஓஹோ அந்த பொண்ணை பத்தி கேட்கிறீங்களா? ஆமா, அந்த பொண்ணுண்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும். நீங்க அதுக்கு முடியாதுன்னு சொல்லப்படாது. அதுக்காக இதுல இருக்க பணத்தை சம்மானமா வச்சுக்கிறது. தயங்காதடா, வலுவில் வர சீதேவி தள்ளலாமா? அவளா பார்த்து கொடுக்கற, வேண்டான்னு சொல்லாதே. அதுக்கு இல்லைன்னா அந்த பொண்ணும் இந்த தொழிலுக்கே சம்மதிக்க மாட்டேங்கிற. உங்களை இங்க தாறுமாற மரியாதை குறைவா பேசிடுவாளோன்னு தான். வேற ஒண்ணும் இல்லை. அப்படின்னா சொல்லுவேனா? சட், நான் அதுக்காக வரல. இங்கே மைனர் நடராஜன் வரதாக சொன்னாரா? ஆமா. அவருக்கு என்ன? அவன் என்னுடைய உண்மையான சிநேகிதன். அவன் அந்த பொண்ணை பார்த்திருந்து அவளையே நினைச்சு உருகிறான். ஐயோப்பா, அந்த பொண்ணு இந்த தொழிலுக்கு சம்மதிக்கலன்னு கேள்விப்பட்டேன். ஆமா 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 ஆமா. ஆனா அவனும் இந்த பொண்ணு அடையாமல் என்னுடைய உயிரையே விட்டுடுங்க அப்படிங்கிறான். ஆனா என்னுடைய உண்மையான சிநேகிதன் உயிரை இழைச்சு எனக்கு இஷ்டம் இருக்குமா? நானே நேர்ல வந்து சொல்லலாம்னு வந்தேன். எப்படியாவது அவனுக்கு உயிர் பிச்சு கொடுக்கணும். அப்படின்னா நீங்க என்ன நேரம் புறப்பட்டு வந்தே? ரொம்ப சரி, நீங்களே வந்து அந்த பெண்ணை சரி கட்டணும். அதனால தோஷம் ஒண்ணும் இல்ல, பரோபகாரார்த்தம் இதம் சரியும். வாங்க. யார் நீ? ஒரு மனுஷனா? உனக்கு அக்கா தங்க பண்டாட்டி பிள்ளை யாரும் இல்ல? போயடி. பாக்கி வீட்டுல நுழைறதுக்கு வக்கம் இல்ல? அம்மா, ஸ்திரீகள் அனாதரம் ஆயிருந்தா அவ கெடுக்கிறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறாள். எங்க என் பக்கத்துக்கு வா, பார்ப்போம். ஐயோ வேண்டாம் வேண்டாம். அம்மா நமஸ்காரம். நான் ஒரு விதமான கெட்ட எண்ணத்தோடும் இங்கு வரவில்லை. இது பிரமாணம். நீ எதிர்பார்த்து பயந்து இருக்கிற புருஷனும் நான் இல்லை. பொய் பொய், நீ எதுக்காக வந்த? அம்மா பொய் இல்லை, இது சத்தியம். கடவுள் சாட்சியாக நான் சொல்வது உண்மை. நேற்று நான் இந்த வழியாக போகும்பொழுது நீ என்னை காப்பாற்றுவார் யாரும் இல்லையா என்று கூச்சலிட்டது என் காதில் விழுந்தது. அந்த நிமிஷத்திலிருந்து உன்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இவாளுடைய தந்திரமாக பேசி இங்கு வந்தேன். நான் ஸ்திரீகளை தெய்வமாக கொண்டாடுகிறவர். நான் ஜாசியிலோடு நல்ல. ஆகையால் நீ யார் என்று சொன்னால் உன்னை எப்படியாவது இந்த இடத்திலிருந்து காப்பாற்றுகிறேன். இது சத்தியம். நான் தாசி இல்லை, பேசி இல்லை. நான் ஒரு குடும்ப பெண், என் சொந்த ஒரு சிறுமலை. என்ன சிறுமலையா? சிறுமலையில் நீ யார்? மேனேஜர் ராமூர்த்தி இருப்பான். என்ன, நம்ம ராமூர்த்தி இருப்பான் மீனாவா? என்ன தெரியலையா உனக்கு? இல்லையா. நீங்க யாரு? மீனா, நான் தான் சிறுமலை ஜமீன்தார் பிள்ளை ராஜா. உனக்கு எங்க ஞாபகம் இருக்க போறது? அது சரி, நீ இங்க எப்படி வந்த? அண்ணா, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். என் புருஷன் என்ன சேர்த்துக்க மாட்டேன்னு கடுதா செய்துட்டார். நான் கஷ்டம் பொறுக்க முடியாம அவரண்ட நேர்லயே வரலாம்னு வந்த இடத்துல இந்த தாசி வந்து பொய் சொல்லி என்னை ஏத்தி என்னை வேசியாக்க பாக்குறான்னா. என்னை எப்படியாவது வெளியில கொண்டு விட்டு விடுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. நான் இருக்கிறத நீங்க ஒருத்தருக்கும் சொல்ல வேண்டாம். நீ கவலைப்பட வேண்டாம்மா, நீ வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா, இங்க யாரோ ஒரு புருஷன் வரப்போறதாக சொன்னியே, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரோ மைனரா? நடராஜனா? அவன் யார் தெரியுமா? அவன் தான் உன்னை அக்னி சாட்சியாக கல்யாணம் செய்து கொண்ட புருஷன், நடராஜன். என்ன, நிஜமாகவா? என் புருஷனா? ஆமாம்மா, ஆமாம், அவனே தான். அவன் என்னுடைய சிநேகிதன். நீதான் அவனுடைய சம்சாரம்னு அவனுக்கு தெரியாது. உன்னை பார்த்ததும் உன் அழகு கண்டு மயங்கி உன்னை எப்படியாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கொள்ள போறேன்னு என்கிட்ட சொன்னான். ஆகையினாலே உனக்கு ஒரு யுக்தி சொல்றேன், அதன்படி நடக்கிறியா? என்ன யுக்தி அண்ணா? அவன் இங்கே வருவான், நீ அவனிடம் ஜாஸ்தியாகவே நடிக்க வேண்டும்.
ஒரு நாளும் நீதான் அவனுடைய சம்சாரம் வந்து காட்டிக்கொள்ள கூடாது. நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்க, உண்மைதானா? நான் உங்களை நம்பலாமா? நிச்சயமாக நம்பலாம். இதற்கு பூர்ண ஜவாப்தாரி நான் தான். நீ மாத்திரம் நான் சொல்றபடி தந்திரமாக தாசியாக நடித்து அவனை மயக்கி நாளை எப்படியாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொள்ள ஏற்பாடு செய். மற்றவை நான் கவனித்துக் கொள்ளுகிறேன். பயப்படாதே, நான் வரவா? நமஸ்காரம் நமஸ்காரம், வாங்க வாங்க வாங்க. ஆஹாஹா, அதிர்ஷ்டமே அப்படியே உருவ எடுத்து வந்த மாதிரி இருக்கு. ஓஹோ, ஆமா, யார் இவர்? செவர், உங்களுக்கு என்ன தெரியாதல்ல? யார் வந்தாலும் பேர் என்ன, ஊர் என்ன, விலாசம் என்ன, பிளேக் இன்ஸ்பெக்டர் மாதிரி. யார் செவர்? உங்களை சொல்லுவனா? ராம் ராம் ராம், அவாளை சொன்ன. ஓஹோ, அடியே குட்டி, சீக்கிரமா போய் கும்பகோணம் அதேசிவத்திலே நரம்பு எடுத்து கொண்டு வா. அடியே சொல்லலாம், என்ன பண்றாங்க? பசுமாட்டை எடுத்து அடுப்புல போட்டு மொத்த காய்ச்சி பால கொண்டு வா. மாட்டை அடுப்புல போடுறதா? ஓஹோ, அப்படி சொல்லிட்டா அடி அடி அடியே மாட்டை அடுப்புல போட்டுறாது. வெறும் பாலை மாத்திரம் மொத்த காய்ச்சி கொண்டு வா. மைனர் மைனர் வாழை பார்த்த உடனே என் மைண்டு தேஞ்சாய், நாக்கெல்லாம் அப்படியே உளறிட்டு. உளறாது உளறாதுங்களா? என்ன மாமா, காரியும் காயா பழமா? என்ன இப்படி கேக்குறீ? இந்த பிச்சு வையும் இருக்க வரையெல்லாம் காயா இருந்தாலும் அடிச்சு படுக்க வைக்க மாட்டேனா? அப்போ பலவந்தமா ஏதாவது நடந்திருக்கோ? புருஷா முகத்தை பார்த்தாலே வெள்ளு வெள்ளு விழறவ. அன்னைக்கு உங்க முகத்தை பார்த்தாலும் அதுல இருந்து அன்ன ஆகாரம் கிடையாது, ஒரே ஏக்கம், சுத்தா பட்னி. என்ன, என் முகத்தை பார்த்துல இருந்து பட்னியா? என்ன படி போட்டோ ஜீவன் செய்யும் ஜாலத்தை என்றைக்கும் நம்பாதே மனமே. குசும்பன் யாருது? இது இந்த வீட்டுக்கு ஏற்பட்ட பிதுர்ஷாபம். பிரம்மஹத்தி பையன் என்ன பாடுவான்? சாரீரம் சரீரத்தை உள்ள போயிட்டுதேன்னு பிராத்த காலையில எழுந்த உடனே ஒரு டசன் குயில அப்படியே முறிச்சு உள்ள தள்ளுறான். என்ன பாடுவான்? அப்ப மாமா நாயகியாரு, ஆஹா, முகூர்த்தம் தவறி போறது, பரப்படுங்க. ஏன் சும்மா உட்காந்துக்கோ, பரவாயில்ல. என்ன வெக்கமா இருக்கா? உன்னை அடையறதுக்காக இந்த நரகங்கள் எல்லாத்தையும் தாண்டிக்கிண்டு இந்த சொர்க்கத்துக்கு வந்தேனே.
என் முகத்தை திரும்பி பார்க்க கூடாதா? என் மேல கோபமா? இந்த ஆசை மோகம் எத்தனை நாளைக்கோ? அப்பா எத்தனை நாளைக்கோ? நான் கட்ட நீ கூட நான் விட்டுடுவேன் நினைச்சிய. ஒரு நாளும் இல்லை, நாளை காத்தாலேயே உன்னை நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொள்ள போறேன். ரிஜிஸ்டர் மேரேஜா? அப்ப நீங்க என் புருஷன், நான் உங்க மனைவி, அப்படித்தானே? என்ன இதை தடுக்க கடவுளாலேயே முடியாது. அப்பா இப்பதான் என் மனசு குளிர்ந்தது. அம்மா உங்களண்ட ஒரு சமாச்சாரம் கேட்க போறேன், யோசிக்க மாட்டேளா? என்ன ஒரு சமாச்சாரமா போவானே? எத்தனை வேணாலும் கட்டுண்டே இது, பதில் சொல்றேன். அதோட எனக்கு வேலை என்ன? வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டோ? இப்ப சார்க்க இந்த சந்தோஷமான சமயத்துல அவ பேச்சு ஏன் எடுக்கிற? யாரையோ இழுத்துந்து அது வாட்டுல கப்பல் ஏறிவிட்டான். என்ன கப்பல் ஏறிவிட்டாளா? ஆச்சரியமா இருக்க, இவ்வளவு அழகான புருஷனை விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு ஓடுறதுக்கு என்னமா மனசு வந்தது? ஆமா அவ விபச்சாரின்னு உங்களுக்கு என்னமா தெரியும்? இது என்ன இப்படி கேக்குற? எங்க அப்பா சொன்னார். அப்பா சொன்னாரா? அவர் சொன்னாருன்னு நீங்க அதை கவனிக்காதுக்கு விடலாமோ? அவ விபச்சாரியா அல்லது உத்தமியாங்கிறத தீர விசாரிக்க வேண்டாமா? தீர விசாரிக்கிறது என்ன வந்தது? அவ உத்தமியா இருந்தா ஏன் எங்கிட்ட நேர்லயே வந்து விவாதிக்க கூடாது? ஓஹோ அவ நேர்ல வந்து விவாதிச்சா அவளை நீங்க ஒப்புக்கொள்வேளா? இனிமேல் அது முடியாது, அவள் எனக்கு வேண்டாம். நீதான் என் மனைவி. ஐயோ பாவம், அவளும் என்ன போல ஒரு பொண்ணு தானே. நான் மட்டும் அவளாக இருந்தா உங்களை என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன்? என்ன ஆளுகிற மன்னிப்பியா? இப்படி உங்க காலை பிடிச்சுக்கிண்டு நானா விபச்சாரி? என்ன இப்படி வெறுக்கலாமா? இது தர்மமா? நான் உங்களை விட மாட்டேன், உங்க காலடியிலேயே விழுந்து என் பிராணனை விடுவேன். ஐயோ நான் பயந்தே போனேன், உண்மையா அவள் வந்து இப்படி கேட்டா என் மனசே மாறி போயிடும். அப்புறம் உன் கதி என்ன இருந்தது? என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம், அப்படி அவ வந்துட்டா அவளும் நம்மோட இருந்துட்டு போட்டுமே. ஐயோ பாவம். ஏன் கொஞ்சம் சக்கரத்தி போராட்டம் கொண்டாடலாங்கன்னு நினைப்பா? அப்படியா வந்துட்டா நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு நீங்க நினைக்க முடியா? அவ்வளவு ஒத்துமையா வாழ மாட்டோமா? அதே அப்பா ரொம்ப சாமர்த்தியமா பேசுறிய. ஆமா இப்படி எல்லாம் பேசுறதுக்கு நீ எங்க கத்துண்ட? போங்க நாதா. ஐயோ என்ன மன்னிக்கணும், நாதான்னு கூப்பிட்டுட்டேனே. அதென்ன அப்படி சொன்னேன்? என்னை யாருமே நாதான்னு கூப்பிடக்கூடாது, நீ தான் கூப்பிடணும். உனக்கு தான் அது உரிமை உண்டு. எங்கே நாதா சொல்லு பார்ப்போம். நாதா நாதா. மாரியம்மா, இன்னைக்கு பக்கத்து கிராமத்துல பாஞ்சாலி சபதம் கூத்து நடக்குது, நான் போய் பார்த்துட்டு வர்றேன், நீ படுத்து தூங்கு, நான் வெடிஞ்சுதான் வருவேன். சரி போயிட்டு வாங்க, நான் ஏனி ஐட்டம் படிச்சிட்டு இருக்கேன். சார் நீ படிச்சு நாளைக்கு அந்த கதையை சொல்லுவியா? ஆகட்டும், விளக்கு எடுத்து போங்க, காத்து கருப்பு அண்டை போகுது. சரி கொடு. யார் என்ன சீமையாவது நாட்டுப்புறமாவது? ஓ நீங்களா?
உழுக்கு யார் இருக்காங்கோ? ஆக்கா புட்டா கஹா ஹே? என்ன புட்டாவா? எங்க வீட்டுக்காரரா? ஆமா, அவன் எங்கே போனாரு? அவர் வெளியில போயிருக்காரு. பஹுக்குஷ் 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 பஹுக்குஷ். யாரி, ये देखो मिठाई का बंडल, ये रुपया. அவர் இல்லாத போது நீ ஏன் வந்த? பரவா நீ, அவர் இல்ல நம்பிக்கை இருக்கிறான். எல்லோ ருப்பியா. நையா ஜோ பன்பாலி கா மஜா லூட்டா யாரி, நையா ஜோ பன்பாலி கா மஜா லூட்டா. மஜா லூட்டா காரி மஜா லூட்டா. कौन है? अच्छा यो, अबर बंद टा रे, वरना कंडा बिट्टी फोड़ वारे. आड़ कलट्टू पाये मोने कलट्टू पटिये. யார் அது? மீனாட்சியா? தனமா? தாயம்மாவா? யார் என்ன? ஞான் தண்ணே. ஓ, குஷ்டம் பிள்ளையா? அல்ல, குஷ்டம் பிள்ளையான. எந்தா சொதிஜா? இங்க இருக்க சரிப்படாதுன்னுட்டாரு. சே, அயால வகை வைக்கண்டா. நீங்கள் பரஞ்சா மதி, பணத்தை சம்பந்திச்சு யாதொரு விஷமம் இல்ல. நீங்கள் இஷ்டம் போல எடுத்தேக்கணும். பணத்தை கண்டு மயங்குறவன் நான் அல்ல. மரியாதை ஏந்துச்சு, வெளியில போ. தேசியப்படண்டா, கூடுதலாயிட்டு ஒண்ணும் வேண்டாம். தாமசிக்கலாயிட்டு ஒரு சிறிய அறையும், பசி வருந்த சமயம் குறைச்ச ஆகாரம், கிடக்கானாயிட்டு ஒரு பாயின் தலையணியும், பின்ன ஒரு காரியம் உண்டு. அது நீங்கள் விசாரிச்சால் சாதிக்காம். சாதிக்கணுமா? இரு, வந்து சாதிக்கிற. ஒரு காலம் விருத்திக மாசம் ரெண்டாம் தேதி சந்தி கழிஞ்சு கிருஷ்ணன் நாயர் குளிக்காம் போய் துரியன் பப்பு கரியும் வச்சு குழினானு பிள்ள கூட்டா விளம்பி மாரியம்மா ஓச்சர போய் கவலை படாதீர் மனமே எந்த மனமே கேட்ட வாரங்கோடுக்க கேசவனிருக்கின்னோ எதறினா சனிதப மகரிச கேட்ட வாரங்கோடுக்க கேசவனிருக்கின்னோ மூட்டை பாரி கொடுக்க முகுந்தோமேரேக்கின்னோ கவலை படாதீர் மனமே. ஏ பகவதி, பகவதி எடா கதகளியானோ? கதையும் இல்லை, களியும் இல்லை, காத்து கருப்பும் இல்லை, ஏமாந்த வித்தையும் இல்லை, கண் கண்ட மாரியாத்தா கண்டு கொள்ளவும் இல்லை. இ மாதிரி களியக்க ஞங்களை நாட்டில் ஒருவாடு கண்டுட்டுண்டு. நான் சோச்சது ஈ களி அல்ல. குடியிருக்க வீடு கேட்டு குடிகேடைக்க நினைச்சு உன் குடுமி எல்லாம் பிடிச்சு இப்ப குரங்க ஆட்டி வச்சிடுவேன் கும்பிட்டாணி பொழைச்ச. அல்ல, காரியமாயிட்டானோ அடிக்கிறது? எடி மிண்டாதிரிக்கணும். எசைக்கு காட்டேறி நீலி பகவதி ஒக்க ஞான ருப்பியில இறக்கிட்டு கேட்டா. பகவதியோ நீலியோ ஒண்ணு பலத்த யோஜனை வேண்டாம். நீ பள்ளி காட்ட வேண்டாம், நான் எள்ளி மாறி தாண்டா வச்சு இழுத்து சூளத்தோலை குத்தி போடு வேண்டும்.
அறிவோம் கங்காளி, வீரி, காலகண்டி, இருளந்தேவி, மயான காட்டேரி, மாரியாயி, பகவதி என்ற குப்பியில் இறங்கு இறங்கு நசி மசி வசி அங் மங் இங் துங் சுவாகா. ஐயோ என் அம்மே அடிக்காத, ஐயோ எங்க அம்மே முதல்ல நான் பெருங்க என்னை விட்டு என்னை விட்டு ஐயோ பெருங்காயமா இருக்கீர். உமக்காக தானே நான் இந்த பாடுபட்டேன், நீர் என்னத்துக்கு இங்க வரணும்? ஆசைதான். அவ ஆசையினால பெருங்காய டப்பாவ தூக்கிட்டு வீதி வீதியா சுத்தினே, உள்ளாத சிரிக்கா இருக்கிறாளே. நீங்க கொடுத்த ரூபாய கூட கொடுத்துட்டேன் ஐயா. ஆமா, டபார் டபார்னு சத்தம் கேட்டது, அது என்ன? அதுவா? எல்லாம் படார் படார், வெக்க கேடு வெளியே சொல்லாதே. அந்த பிசாசு இங்கேயும் வந்துட போகுது, வா சீக்கிரமா குளிச்சுட்டு தொலைவோம். எத்தனை நாளைக்கு இந்த படையை வீட்டிலேயே இருக்கிறது? வேற புது பிளானா என்ன? எனக்கு அதை யோசனை தோணுது, இந்த வீட்டை நல்லா இடிச்சு மண்வீடு ஆக்கிடணும். எடப்பாடி, வீட்டு அடிக்கிறதாவது? நான் இன்னும் நாலு வீடு கட்டலாம் நினைச்சிட்டு இருக்கேன், ரொம்ப புத்திசாலி. நான் எதுக்காக சொல்றேன் தெரியுமா? இந்த வீட்டை இடிச்சு மண்மேடாக்குறது, நாலு ஸ்தம்பத்தை நடுறது, அதுக்கப்புறம் அந்த ஸ்தம்பத்துக்கு மேல ஒரு பெரிய ஆர்ச்சி அப்படியே வளைச்சிட்டேன். என்ன, ரொம்ப அழகா தான் இருக்கும். அது வேண்டாம், மாடியில சுத்தி வர பால்கனி எடுத்துட்டா. சரிதான், அது ஒரு நல்ல யுக்தி தான். நம்ம மைனரும் மீனாலும் அப்படியே உலாத்திட்டு இருப்பாங்க. அம்மா, நான் அவர் கூட போறேன், அவர் என்ன இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்க. ஐயோ, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா? கணறு வட்ட பூதம் புறப்பட்ட மாதிரி ஆயிடுது சித்து. அது என்ன பூதம் அம்மா, எனக்கு ஒன்னும் புரியல. அந்த ஜமீன்தார் வந்து என்ன மந்திரத்தை ஓதிட்டு போயிட்டாரோ, அதுல இருந்தே இந்த நிமிஷம் வரையிலும் ஸ்ருதி கலைஞ்சி அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணும் பிடிக்கல. இது நிலைக்காது. அம்மா, நான் மீனால ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்திருக்கிறதாக தீர்மானம் பண்ணியிருக்கேன். அவளுக்கு ரொம்ப பூர்ண சம்மதம். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அது என்னமா முடியும், ஒரு வீட்டில் இருக்கிற பொண்ணை எப்படி கூட்டிட்டு போலாம்? அதுலயும் அந்த பெண்ணை மீற அழைச்சிட்டு போயிட்டா எங்க பிசினஸ்க்கே லாஸ் வந்துடும் ஐயா. என்ன தர்ம சங்கடமா போச்சு? வேணா ஒரு 5000 ரூபாய் கொடுங்க, அழைச்சிட்டு போறேன்னு சொல்லுங்க. சார், 5000 ரூபாயா? பணம் யாருக்கு வேணும்? உனக்கு என்ன பைத்தியமா? கோடி உள்ள வித்தார கள்ளி ஆர்மாதா. ஏன் அவளை கோபிச்சுக்கிற? உங்களுக்கு 5000 ரூபாயா வேணும்? வாங்கிக்கோ. பேர் என்ன? பேர் எழுதுமே, ஆபதோத்தாரண ஸ்ரீ பிச்சு சாஸ்திரிகள். பணம் ஒரு நிமிஷத்துல சம்பாதிக்கலாம், ஆனா குணம் சம்பாதிக்க முடியாது. வா போலாம். மகா குணத்தை தெரிஞ்சவர் பாருங்க. இது எதுக்காக வாங்கினு தெரியுமா? அந்த பெண்ணுக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்காது, கடைசியில் அது சொல்லாம பறியாம பறந்துடும் போல இருந்தது. அதுக்காகத்தான்
இத நான் முஞ்சாகரியே வாங்கிட்டேன். ரொம்ப புத்திசாலியோ இல்லையோ? ஆமா, இனிமே உங்களுக்கு எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன வழி? ஓ, இது போனா இன்னொன்னு, இப்ப ட்ரெயின் பேர் கொடுங்க, எப்ப ஏற்பட்ட உருப்படிகளை கொண்டு வந்து நிறுத்துறேன். ஆனா இந்த தொழில் வேண்டாம், இதோட போறன்னு தோணுத்து, இந்த காசை கரியாக்க வேண்டாம். நல்ல நிலமா விலைக்கு வந்திருக்கு, அப்படியே குடுங்கோ. அந்த நிலத்தை வாங்கி போட்டுறேன், அது திருடங்கிட்ட கொடுத்தாலும் 10,000 ரூபாய் தருவோம். ஆமா, நீ உருப்படிகளை கூட்டினவரு வாழலையா? நீ எதுவானாலும் நினைச்சதெல்லாம் செய்யலான்னு உத்தேசம் போல் இருக்கு. உன்னை யார் நம்புறது? என் வகையில நம்பிக்கை இல்லைன்னா கிட்டுவ உடனே கூட அனுப்புங்க, பின்னால எனக்கையும் புல்லாப்பு. சரி, கிட்டுவையும் கூட்டிட்டு போய் நல்ல நிலமா பார்த்து வாங்கிட்டு வா. நேலாம் நல்லா இல்லையோ? இங்க உனக்கு சாப்பாடு கூப்பாடு தான். 7 நாளா பேய ஓட்டி ஒன்றும் நடக்கலையே, நல்லா இருக்கு. நீ பேய ஓட்டுற லட்சணம் இதுக்கெல்லாமா ஆயாசப்படுறது? இது அடங்கா பிடாரி. என் பேரு குருசாமி கோடாங்கில்ல. ஆமா, கார்போலுமே நீ பெற்ற காட்டேரி வாழ சக்தி காத்தாயி காளி மகமாயி. யார் மீது நோக்கம் உள்ளதானாலும் வேலை எதில் ஆதாரமாக வருள் தாயே. ஆயிரம் கண்ணுடையா நீதி மிகுமான தெய்வம் நீலி திருசூலியவ. ஜாதி குல பிறப்பறியா சமயபுரம் மாறியவ. வேத பிராமண தீ வேளையதில் வாராளே. கேட்ட வரம் அளிக்கும் கீர்த்தியுள்ள தெய்வ கன்னி. பாட்டாளி மக்களது பாவமெல்லாம் தீர்த்திடுவா. மூட்டிவிட்ட தீயது போல் மூக்கு முனை மேலிருந்து மூட்டிவிட்ட தீயது போல் மூக்கு முனை மேலிருந்து ஆட்டிவிட்ட பொம்பரம் போல் ஆடாய் நீ பேய விலகி ஓடாய் நீ பேய விலகி ஓடாய் நீ பேய. அழகாக கொண்டு வந்து அபிஷேகம் செஞ்சிடுங்க. மூலமே என்றழைக்கும் முன் தோன்றி அருள் புரிந்த மலழகு மாதவனார் மாதவ சகோதரியாம். காசி பணமாக இப்போ காணிக்கையே செலுத்தி ஆசையுள்ள தானவரம் அத்தனையும் கேட்டிடுங்க. யோகினியோ ஆக எந்த பேயனாலும் அடக்கி வச்சிருக்கேன். கலையத்து அடக்கி வச்சேன் கலையத்து அடக்கி வச்சிருக்கேன். யாரம்மா? நான் தாண்டா தூக்கு போட்டுக்கிட்டு செத்தவா. நீ எங்க பிடிச்ச புளிய மரத்தடிடா? உனக்கு என்ன வேணும் தாயே? கல்யாணம் ஆளாத ஆம்பளை கையாலே பூசை போடுறியாடா? போடுறோம். போடுறியா? போறேடா. உன் பேர் என்ன? அங்கமுத்துடா. தயவு செய்து இதுக்கு ஒரு சாட்சி கேட்டு போடணும். இது ஒரு பெரிய புண்ணியம். அது சரி, உன்னை நம்பி நான் எப்படி கையெழுத்து போடுறது? நானும் இன்னைக்கு சிறுமலைக்கு போறேன். நீ தவறுதலா நடந்தா எப்படி தெரியுது? ரெஜிஸ்டர் மேரேஜ் தானேன்னு நீ அலட்சியமா இருந்த தாக்கா இந்த பொண்ணுடைய கதி என்ன ஆகுதுன்னு
சத்தியமாக நான் இதை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நீங்கள் சாட்சி கைது போடாம போனா எங்களுடைய ரெஜிஸ்டர் மேரேஜே நடக்காது. எப்படியாவது நீங்க கொஞ்சம் கிருபை பண்ணணும். இதை நிச்சயமாக நம்பலாமாண்ணா? உறுதியாக நம்பலாம். சரி வா போகலாம். எல்லாம் மின்ஜாக்கிரதையோட தான் செய்திருக்கேன். என்ன மின்ஜாக்கிரத? அதுக்குள்ள உங்களுக்கு பரிகாசமா இருக்கா? பரிகாசமா? பரிகாசமா கடித்த பாம்பு அது பல பேரறியவே மெத்த வீங்கும். அப்ப வேண்டாமா உனக்கு தொட்டது? போதும்ண்ணா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் மழை. ஏன் விளையாடக்கூடாதோ? இந்தாங்கம்மா பாலு. ஏண்டி எங்கடி போற? ஏன் வீட்டை விட்டு பரப்படுத்தியா கூர்ச்ச மாட்டமா எங்க போறேன்னு கேக்குறேன். ஏண்டி நானா கூர்ச்சோம்? ஊர்ல எல்லாரும் என்ன மன்மதன் சொல்றாளே, அப்ப அது பொய்யா? யாருங்களை மன்மதன் சொன்ன? ஓ, இன்னைக்கு காலையில குளத்துல குளிக்கிற போது அங்க உள்ள பொண்ணுகள்லாம் என்ன பார்த்து விட்டு அதோ மன்மதன் வந்துட்டான், அதோ மன்மதன் வந்துட்டான்னு சொன்னாலே. உடனே நீங்க மன்மதன் ஆயிட்டாக்கும். சரி சரி, நான் மீனாவத்துக்கு போயிட்டு வரேன். பாவம், அவ புள்ளத்தாச்சி, அவளுக்கு வேற யார் இருக்கா? பட்டணத்தை கொண்டு கொடுத்துட்டு வரேன். இந்த பாத்தியா, இது என்ன தெரியுமா? ஓ போட்டோ. உன்னுடைய அழகெல்லாம் அப்படியே உருட்டி திரட்டி அப்படி அடைச்சி வச்சிருக்க. சேர்த்து உருட்டி வைத்தேனே, சேர்த்து உருட்டி வைத்தேனே. என்னிடமே மாட்டிக்கொண்டாய் எப்படி போவாய்? என்னிடமே மாட்டிக்கொண்டாய் எப்படி போவாய்? தப்பி எப்படி போவாய்? தப்பி எப்படி போவாய்? Yeah.
காட்டுகிறேன் போட்டோவை நான் கேமிராவில் பிடித்தெடுத்தேன் காட்டுகிறேன் போட்டோவை நான் கேமிராவில் பிடித்தெடுத்தேன் பிரியமுனைக்கே இருந்தால் சரி தெரி பாரு இதனை பிரியமுனைக்கே இருந்தால் சரி தெரி பாரு இதனை பத்மா இது பத்துமா இதான் போட்டோ எடுத்து லட்சணமா இங்க என்ன போட்டோ எடுத்துல கைதை போட்டோ எடுத்துல தவறி போய் அந்த பிளேட்டை மாத்துறதுக்கு பதிலா அதுலயே ஒன்னையும் போட்டோ எடுத்துக்கிட்டேன் பரவாயில்லை அந்த கழுதியம துண்ட கத்திரிச்சு எடுத்து வேற பிளான் பண்ணி கொடுத்துறேன் எல்லாம் ஜமா ஒரு முறை நீங்க போட்டோ எடுத்த லட்சணம் இந்த போட்டோவை நீங்க கொஞ்சம் அப்பாவுடைய காலமும் ஆயிடுத்து நீங்க பழையபடிக்கும் இந்த ஜமீன் மேனேஜ்மெண்ட் ஒப்புக்கொண்டு என்னை கௌரவிக்க வேணும் எதுக்காக விசனப்படுறேன் வேற ஒண்ணும் இல்லை இந்த வாழ்வு கொஞ்ச நாளைக்கு முந்தி வந்திருக்கப்படாதான்னு அப்படி வந்திருந்தா என் குடும்பத்துக்கு ஒரு விதமான அபவாதமும் வந்திருக்காது ஐயா நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியலையே பொண்ணு இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அவளுக்கு தான் நல்ல சீரிலே கல்யாணத்தை செய்து செம்மந்திகளுக்கும் கேட்டபடி பணம் கொடுக்குறேன்னு சொல்லி பாக்கும் கொடுத்தேன் என்னுடைய போராத காலத்தினால சமூகத்துல வேலை இல்லாதையும் போய் அவளுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்ன பாக்கையும் நிறைவேற்ற முடியாம போய் கேவலம் பணத்தாசை பிடிச்சு என் பொண்ண எப்பச்சாரின்னு பெரிய பட்டத்தை கட்டிவிட்டான் அந்த வார்த்தை தாங்க மாட்டான் குழந்தை எந்த ஆத்துல குளத்துல விழுந்து பிராணனை விட்டாலும் தெரியும் கேவலம் ராஜா தான் நடப்பணமா உயிரை வச்சிருந்தேன் ராமூர்த்திருவாள் இப்ப தானா ஒரு மனுஷன் பார்க்கலாம் ஆஹா தாராளமா பார்க்கலாம் ஆனா அதுல ஒரு சின்ன இடைஞ்சல் இருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஓஹோ எப்படியாவது அவன் நன்னா இருந்தான் உங்க மாப்பிள்ள நடராஜ் எந்த கொடுத்திருக்கா உங்களுக்கு பேரம் பிறந்திருக்கா பேர் என்ன அரசாங்க என்ன தபாய்க்கிறேன் மீனா இல்ல மீனாவும் இல்ல பேனாவும் இல்ல உங்க அப்பா யாரு
உன்ன பேர்ல வர ஆம்பளத்தான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். நட டானாவுக்கு அரெஸ்ட் 4 அடி 10 இன்ச் நட. அந்த டைரி எடுங்க. நாலடி பத்து இஞ்சி இவதான் இப்படி வாமே. யாரா அது? மீனா அங்க மீனாடா? என்னம்ம கோழி கட்டிக்கிற நிமிந்து டெல்லுமே, நம்ம ராமூர்த்தி ஐயர் பொண்ணு இல்லைங்க? என்னடா அது? நீங்க என்ன வச்சு பாருங்க. ஏண்டா ஆம்பளைக்கு பொம்பளைக்கும் வித்தியாசம் தெரியல? பொம்பளை தாங்க போல். அது ஆம்பளைடா. ஆம்பளையா? ஏண்டா நீ ஆம்பளையா? ஆமா. அது அப்பவே சொல்றதுங்கடா, உன் மூஞ்சில என் கைய வைக்க. சேடா இது கிளாஸ் சார். என்னடா கிளாஸ்? வெரி கிளாஸ் சார். போடா. நீ போலீஸ் உத்தியோகத்துக்கு லாயக் இல்ல. புடலங்கா திருடா தாண்டா லாயக்? எஸ் சார். கெட் அவுட். புடலங்கா லீவ் வேணும் சார். எழுதி கொடுத்துருப்படா. என்னங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்களே? நான் என்னத்துக்கு போலீஸ்ல போய் சேரணும்? உடலங்க பேர் மறைய குறைஞ்சுதா இல்லையா? அது என்ன லேசுல மறையிறங்குதா? அங்கையும் சங்கையும் தெரிஞ்சு போய் எல்லாரும் புடலங்க புடலங்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டானோ. நான் லீவ் எழுதி போட்டுட்டு வந்துட்டேன். இனிமே என்னங்க பண்றது? பண்றது பானை சட்டியும். அந்த புடலங்க பேர் உங்களை விட்டு மறையாது போல் இருக்குது. நீங்க அதிக வியாபாரம் செய்யுங்களா? அம்மாடி நல்ல யோசனை. குப்புசாமி ஐயர் இது பணம் கொண்டு கொடுத்து ஆண்டு ஐயர் பாதி பணம் தான் வந்திருக்கு. இது கவனிக்கவே இல்லையே. காலாவதி ஆயிடுத்து. 1.5 வருஷம் ஆச்சு. இத பத்தி விவரமே தெரியல இன்னும். இது என்ன பச்சவம் பழைய கணக்கு பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கே. ஆமா நீ இருக்கிற மட்டும் பழைய கணக்கு புது கணக்கு எல்லாம் தான் பார்த்து தொலையணும். போறோம் பேச்சு வேறியா பேச்சு. உனக்கு உப்பு நிலத்தை என் தலையில கட்டிவிட்டு முடிக்கிற முடி மரியாதைய பணத்தை கீழே வச்சுட்டு அனடவோ. ஐயோ பணமா? நான் எங்க போவோம் பணத்துக்கு? எங்க போவதா? பணம் இல்லாம போன மீனாளை மறுபடியும் கொண்டு வந்து இங்க விடு. உன் பேச்சு கேட்டுத்தானே அவளை அனுப்பிச்சேன். அவ இல்லாம மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சே காரியம் ஆகிற வரையிலும் கழுதை காலை கூட பிடிக்கிறது. காரியம் முடிஞ்சுட்டா எட்டி கழுத்தை பிடிக்கிறது. சரி உங்க மீனாளை கொண்டு வந்து இங்க தள்ளிட்டு நான் சன்னியாசியை வாங்கிட்டு தேசாந்திரம் போறேன். சட் என்ன படைக்குது? நீ எக்காடு கட்டாவது போ. என் முகத்துல விழிக்காது. என்ன இது எப்ப பார்த்தாலும் பாரு கோச்சுக்காதே. மாமா மாமா அசையாக இருங்க பாட்டா எடுக்கிறேன். இங்க எடு பாப்போம். என்னடா அது எந்த நேரமும் இப்படியே வீட்டுல? ஐயோ அனர்த்தம் பண்ணிட்டு இருக்கேன். போடு என்னடா சின்ன பிள்ளையா எப்பவும் இப்படியே விளையாடிக்கிட்டு இருந்தா நாளை காலையில சாப்பாடு கூப்பாடு. ஏ மாமா ஏ மாமாவா மீனாளை நாளைக்கு இங்க கொண்டு வந்து சேர்க்கலன்னா
இந்த கட்டடத்துக்குள்ளே நீயும் நானும் காலையே வைக்கப்படாதான் அப்படின்னு சிங்காரி உத்தரவு. அதுக்கு நான் என்ன செய்யணுமாமா? உன்னுடைய உதவி கொஞ்சம் எனக்கு வேணும். என்ன தெரியுமா? நடராஜன் மீனாளை விட்டு பிரிச்சு விடணும். அதுக்கு சரி ஒரு யுக்தி சொல்ற கேள். நீயும் மீனாளு கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு என்னடா என்ன கட்டிக்க வரீங்க? என்ன யமனும் கட்ட பயப்படுவான்? மீனாளு நீயும் கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி சும்மா ஒரு பொய் போட்டோ ஒண்ணு தயார் செய்து அதை கொண்டு போய் நடராஜன் இடத்துல காண்பிச்சா அவன் மனசு மாறிடும். உடனே மீனா இந்த பொடி டப்பியில சாப்பாடோ நம்ம ரெண்டு பேர் வயசுல எப்படி நாளும் நானும் கட்டிட்டு இருக்கிறாப்புல. ஆமா ஆமா இத குடுங்க. இப்போ அந்த பொண்ணு போட்டோ எடுத்தத அதை வச்சு சரி பண்ணி போடுறேன். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். எல்லாம் அப்பா நீ சரி பண்ணிவிட கண்ணு. என்ன சமய சஞ்சீவியா? போங்க மாமா. இதை கொஞ்சம் பிடிச்சுங்க சார். என்னத்துக்குடா? ஒரு போட்டோ எடுக்கணும். இந்த நாய் நிக்க மாட்டேங்கிறது சார், அதுக்காக தான் சார். சிச்சி சனியனை விடுற, இதெல்லாம் போய் ஏண்டா போட்டோ எடுத்துட்டு இருக்க? புச்சி பாமா பா, ரோசு பாமா பா. சும்மா வருமோ சுகம், நாலா விதத்திலையும் நான் கஷ்டப்பட்டா தானே சார் பெரிய போட்டோகிராஃபர்னு நான் பேர் வாங்க முடியும். இதுக்காக தானே கவலைப்படுற? ஆமா உனக்கு பெரிய போட்டோகிராஃபர்னு தானே பேர் வாங்கணும். ஆமா நான் வாங்கி தரேன். நிஜமா? ராஜம்மா உண்ட முடிக்கிறது அப்பா சொல்றேன்னு இருக்கும் பிள்ளையும். இப்ப சீனோ இதோ இந்த போட்டோவில் இருக்கிற என்னுடைய வப்பாட்டி தலையை எடுத்து போட்டு என் சம்சாரத்தின் தலையை இதுல வச்சு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்தீங்கன்னா உனக்கு பெரிய கேதி. போயும் போய் இந்த நாயை போய் போட்டோ எடுத்தீடா. என்ன உங்க வப்பாட்டி தலையை வெட்டிவிட்டு உங்க சம்சாரத்தினுடைய தலையை வைக்கணும்? இருங்க இருங்க கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்றேன் இருங்கோ. அதை எடுத்து இதுல வச்சு இதை எடுத்து அதில் வைக்கணும். ஏன் ரெண்டு தலையை வெட்டி இன்னண்ட ஒண்ணு அண்ணண்ட ஒண்ணு வச்சுப்படுறது? ஏன் பேஷா இருக்குமே? இல்ல எப்படி நல்லா இருக்கா இல்லையா? எப்படி என்னுடைய ஐடியா? அதுக்காக நான் கேட்கிறேன், வேற ஒண்ணும் வேண்டாம் வேண்டாம். என் சம்சாரத்தின் தலையை மட்டும் வச்சா போறோம். அது சரிதான் சார். ரெண்டு தலை வச்சா நாலு கை வைக்கணும், பேப்பர்ல இடம் போறாரு. இந்தா இதுக்காக உனக்கு 15 ரூபாய் இனாம தரேன். அடாடாடா ரூபாயா எனக்கு பெருசு? ரூபாய் வானா வரும் போனா போகும் சார். எனக்கு சீனு பெரிய போட்டோகிராஃபர்னு உலகம் போற தெரியணும், அவ்வளவுதான் எனக்கு வேண்டியது. உங்களுக்கு நாளைக்கே இந்த போட்டோவை தயார் பண்ணி கொடுத்துறேன். அப்படியா? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாமே. சரி அப்ப நான் வரேன். போயிட்டு வாங்க. நீங்க இது கழுத்துல கத்திரி கொடுக்கணும். கத்திரி கொடுத்து இதை எடுத்து அதுல வைக்கணும், அதை தூக்கி இதுல வைக்கணும். ஓ ஆல் ரைட், ஓகே ஓகே. ஏன் அம்மா போல இருக்க கூடாதா?
நீ ரொம்ப சாதுவா சாதுவா பாருங்க இப்படித்தான் அடிக்கிறதா ஒரு ஆம்பளை பக்கத்துல இருக்காங்கிறது கூட தெரியாம பொம்மண்டாட்டி சொல்றல பக்கம் இல்ல என்ன ஆம்பளையா நம்மாத்திலையா அது யாரு ஆம்பளை ஏன் இவ ஆம்பளை இல்லையோ யார் இவனா அடேப்பா எவ்வளவு பெரிய ஆம்பளை பத்தி பேசுற ஏண்டா ஆம்பளை டேய் இவனே இனிமே நீங்க தான் பாத்துக்கணும் இல்லாம போனா ரெண்டு பேரையும் சேர்த்து இப்படி கட்டி போடுவேன் ஏடா அம்மா குட்டியா திருட்டு போய் அவனா எடுத்து இருப்போம் இந்த நான் பார்க் வரல போய் அப்படியே காத்தாட வர சரி சரி வேண்டாம் ராஜா அப்பா அவனை விட்டுட்டு போறா டூ சொல்லு பச்சை புடலங்க என்னம்மா பாக்குறீங்க திருமலகா பிஞ்சி என்ன திருமலையா ஆமா ஏன் நானும் அந்த ஊர் தான் நீங்க யாரு பொண்ணு கர்ணம் ராமூர்த்தி பொண் உங்க பேரு மீனா மீனாவா 4 அடி 10 இன்ச்சு இல்லை என்பான் யாரையா கல்லும் கசிந்துருப கனிந்த முருகளுடன் கல்லும் கசிந்துருப கனிந்த முருகளுடன் காட்சியளிக்கும் அந்த கருணை சுடரொழியே காட்சியளிக்கும் அந்த கருணை சுடரொழி எங்கண்ணா மூலைகள் இல்ல மன்னிக்கணும் என்ன தெரியலையா உங்களுக்கு நமஸ்காரம் சார் என்ன யோஜனை பண்றேல அதுதான் சிங்காரி அடே கிட்டுவா வாய அப்படி பார்த்து ரொம்ப நாளாச்சு என்ன கிட்டு பாகுதுற உங்க பாட்டெல்லாம் எப்படியா இருக்கு இங்கே ஒரு பாட்டு பாடுமா இருப்போம் பாடணுங்கிறீங்களா தாசியை நினையாதே தரணி மீது தாசியை நினையாதே தரணி மீது தஞ்சமடைந்தவரை வஞ்சனையில் மடிக்கும் தாசியை நினையாதே நேசமுடனே நேசமுடனே மிக பாசம் கொண்டவள் போலே நேசமுடனே மிக பாசம் கொண்டவள் போலே நெருங்கி அணைந்து நல்ல நிலைமை குலைய செய்து நெருங்கி அணைந்து நல்ல நிலைமை குலைய செய்து மோசமுடனே ஜெகதீசன் செயல் மறந்து மோசமுடனே ஜெகதீசன் செயல் மறந்து நாசமடைய செய்யும் தேசையாகிய கந்த தாசியை நினையாதே தரணி மீது தாசியை நினையாதே ஐயா தாசிகளினுடைய நேசத்தினால என்ன கெடுதல் வந்தது
அவளும் பெண்கள் தானே. தாசி வேசின்னு கேவலமா பாடுறீதே. நான் மட்டுமா பாடுறேன், உலகமே பாடுறத. அதுகளை நம்பினா முடிவு என்னங்கிறதுக்கு நானே இருக்கேன். இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? தெரியணுமா சொல்றேன். உதாரணமா நம்ம கீப்பு மீனா. இல்ல இல்ல இல்ல, நம்ம மீனா எடுத்தவங்க கூட. டேய் என்னடா, நம்ம கீப்பு நம்ம மீனான உளறியே, ஒண்ணு புரியலையோ? போங்க சார், என்னவோ ரொம்ப கோச்சுக்கிறேல. சொல்ல பிராதா, இன்னமும் அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ண மாதிரி பேசுறேல. ஏய் அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ண எப்படி இருப்ப? மகா பதிவிரதையா இருப்ப? அப்படின்னா மீனா பதிவிரதை இல்லையோ? போங்க சார், இதெல்லாம் எங்கிட்ட கேக்குறேல. சூட்டுவமா தெரிஞ்சுக்கணும். ஆமா, தாசி வீட்டுல இருந்தது எப்படி பதிவிரதையா இருக்க முடியும்னு நீங்க தான் சொல்லுங்களேன். அவள் மகா பதிவிரதைன்னு எனக்கு தெரியும், அவளே சொல்றாளே. அதை விட வேற என்னடா சாட்சி வேணும்? சருதா, உங்கள்கிட்டயும் சொல்லிட்டாளா? இதே கதையத்தான் எங்கிட்டையும் சொல்லி என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுட்டா. சார் அவளை நம்பாதோ, அது ஒரு விஷப்பாம்பு. உண்மையை சொல்லவா? இப்போ நான் துப்பின எச்சில்ல நீங்க பிறண்டு இருக்க. ஏய் என்ன சொன்ன? அவள் கட்டவள் உன்னால ப்ரூஃப் பண்ண முடியுமா? எடுக்க சார் கைய. என்ன சார் ப்ரூஃப்? ப்ரூஃப் ஒரிஜினல் பாருங்க சார். பதி விரத, பதி விரத. பெண்களே மகா மோசம், ஒரே மோகன் மூடு மந்திரம். அது தெரியாமலா தெரியவா சொல்லிருக்கா? அழகால விஷத்தையும் நம்பலாம், ஆற்றையும் பெரும் காற்றையும் நம்பலாம், ஆனால் இந்த சேலை கட்டிய மாதரை நம்பினால் தெருவினில் நின்று யார போல மைனர் நடராஜர போற தயங்கி திரிவரு. சொல்ல மறந்தேன், நாளைக்கு நம்ம மிராசார் ரத்னம் வரார். நடராஜன் ஒரு பெரிய பணக்காரர், நீ கவலைப்படாதே. இனிமே உனக்கு நல்ல வேட்டை தான். நான் கூட இனிமே உன்னடல்ல இருந்துதான் அப்படியே வளாகணும். அதனால என்ன நீ மறந்துடாதே, கடைசி வரலும் என்னை காப்பாத்த வேண்டியது உன் கடமை தாயே. கரெக்டமா? அப்ப சரி. உண்மை உண்மை நீ எச்சு
நீ விபச்சாரி, நீ தாசி. ஓ நாதா, 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 நாதா. யார் நாதா? யார் நாதா? நானா? இல்லை இல்லை, உனக்கு நான் தாலி கட்டல. போ, உன்னை வச்சதுக்கு பரணா இது. இனிமே உன் முகத்தில் முடிக்க மாட்டேன். போ போ. என்ன செய்யும் குறையா இல்லையா? எங்கடா போக சொல்ற? உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலங்கிற எண்ணம் இருந்ததுன்னா எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லப்படாது. அதுக்கு இந்த டேபிளும் சேரும் என்னடா பண்ணிட்டு? எனக்கு கல்யாணமா? எனக்கு நீங்க பண்ண கல்யாணம் பொம்மை கல்யாணம் போறாதான்? இன்னென்ன கல்யாணம் வந்தது? கல்யாணம் உனக்கு கல்யாணம் பண்ணி விஷயத்துல என்னடா குத்தம்? அந்த கழுதமுண்ட ஓடினாலா நாங்க என்ன சேவம்? இப்ப கூட ராமையும் பெண்ண குடுக்கறேன் குடுக்கறேன்றான் சீரும் ஜலந்தியம்மா. உனக்கு கசப்பா சொல்லண்டா? அவன் கிடக்குறான் மடப்பைய, அவன் என்ன கேக்குறது கல்யாணத்துக்கு? அம்மா இத பாரு, ராவா பகலா ஊரை சுத்தி சுத்தி உடம்ப அரை உடம்ப ஆக்கினுட்டான். இதுல வேற மோகினி பிசாஜி வேற புடிச்சிருக்கு போல் இருக்கு. அவங்கிறான் இவங்கிறான், அவன் மேல ஆசைங்கிறான் இவன் மேல ஆசைங்கிறான். ஏடா இவன் மேலடா ஆசை? இதுக்காகத்தான் எங்கிட்ட நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பண்ணிக்க மாட்டேன்னு பா. ரொம்ப நன்னா இருக்கு, நன்னா இருக்குன்னு சங்கரா. அவனுக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி பண்ணா? ஆமாம்ண்ணா, நான் அப்படித்தான் சொல்லுவேன். அந்த மகாராஜ் வந்துட்டா அவ கொசாத்தை பிடிச்சுக்கிண்டு யானை யானைச்ச பாபா நீனு சுத்திக்கிண்டே வருவேன். அப்புறம் இவன் எவன் மேல ஆசை வைக்கிறான் பாப்பமே. என்னமோ கப்பல் கவிந்து போன மாதிரி கண்ணீரை தார தாரியா போட்டான். வாமா போவோம். மைனர் நடராஜன். மாமா நடராஜா. மனசு மாறி போச்சு, மையல் மறந்து போச்சு, மைனர் பாடு திண்டாட்டமாச்சு. அட பட பைத்தியார பையல, நான் என்ன பண்ணினு தெரியுமா? நாடகம் மாடியாச்சு, நடராஜன் கைவிட்டாச்சு, நங்கை மீனாள் தேர்வில் நின்றாச்சு. நன்னா இருக்கு, போறோம். உங்கள் பிரதாபம் எல்லாம் மீனாளை இங்கு கொண்டு வந்து விட்டால்தான் சோறு, இல்லைன்னா மண்ணுதான் உங்களுக்கு. ஐயோ சட்டை நேரா போட்டுங்கோல, எங்க இவ்வளவு அவசரமா தரகால் தெரியாது பாரு. அதடாடா என்ன பூர் அவசரத்துல கண்ணுக்கு ஒண்ணும் தெரியல. பத்மா, நான் சிறுமலைக்கு போகணும், ஜமீன்தார்கிட்ட ரெக்கார்ட் எல்லாம் காட்ட வேண்டியிருக்கு, கொஞ்சம் அவசரம். சரி சரி, உடம்ப பாத்துங்கோ. உடம்பாது கிடம்பா. பத்மா போயிட்டு வட்டுமா? போயிட்டு வட்டுமா? போயிட்டு வட்டுமா? பத்மா பத்மா பத்மா, என்ன ஒண்ணும் இல்ல, நான் போயிட்டு வட்டுமா? குட் மார்னிங் சார். இல்ல இல்ல, குட் ஈவினிங் சார். நமஸ்காரம். சீனோ, நீ எப்பட வந்த? ஆபீஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எஸ் சார். ஓ, ஆபீஸ் எல்லாம் சௌக்கியமா இருக்கு சார். யாரு இந்த பையன்? நம்ம பையன் தான், ரொம்ப யோக்கியமான பையன். யஜமானனை தெய்வமா கொண்டாடுவான். நம்ம மெட்ராஸ் ஆபீஸ் சொன்னா அதை பார்த்துட்டு இருக்கான். ஆனா கொஞ்சம் அசடு. ஐயோ பாவம், அவன் ஏன் அப்படி சொல்ற? என்ன சீனோ, நீ அசடா கமத்தா? போங்க சார், எவ்வளோ பார்த்தாலும் நீங்கள் விளையாண்டே இருக்கல் சார். சார், நம்ம சுந்தரமையர் பாரா எடுத்து, சுந்தரமையர் த்ரோன் அவுட்டு பாரா எடுத்து,
நான் எத்தனை தடவை பணம் கேட்டோம் அவர் சரியான ஜவாப் கொடுக்கல. அதை கோர்ட்டில் போடணும், அதில் நீங்கள் ஒரு கையெழுத்து போடணும். அதுக்காக தான் சார் வந்தேன். எஸ் சார். குரோனோட்டை கொண்டு வந்திருக்கியா? ஓ எஸ் சார். இதோ என்னடா அது போட்டோ? அது வந்து ப்ரோனோட்டு போட்டோ. வந்து ப்ரோனோட்டு எல்லாம் என் வேலை சார். என்ன உன் வேலையா? இல்லை சார். ஆமாம் சார், இந்த தலை வந்து இந்த உடலோடது இல்லை சார், வேற தலையை கத்திரிச்சு இந்த உடலில் வச்சு எடுத்திருக்கேன் சார். எல்லாம் ஒரே ட்ரிக்கு சார். என்ன யார் கொடுக்குறாரு? இங்கே உட்காந்துருக்க அவர் வந்து எங்கள் பாட்டு வாத்தியார் கிட்டு. அது மியூசிக் டீச்சர், மியூசிக் டீச்சர். அவரை ஒரு அம்மா கட்டிட்டு உட்காந்துருக்காங்களே, அந்த அம்மா வந்து அவருடைய கீப். ஆனா தலை வேற. எல்லாம் போட்டோ ட்ரிக். இந்த போட்டோ காப்பி ஒண்ணு கிட்ட கொடுத்துருக்கியா? ஆமா சார், கொடுத்தேன் சார். அதுக்காக அவர் 15 ருபீஸ் பிரசன்டேஷன் பண்ணார் சார். முட்டா. எஸ் சார். இது யாரோட தலையாது? நடராஜன் சம்சாரம் மீனா நடா? ஐயோ, அவன் ஏன் சம்சாரம்னு சொன்னானே சார். என்ன உன் சம்சாரமா? இல்ல இல்ல, அந்த சம்சாரம் வந்து அவனோட சம்சாரமா. நடராஜன் ஞாபகம் வந்து சார், அவனுக்கு கல்லு கல்யாணமா? நம்ம ஆபீஸ்க்கு பத்திரிகை வந்து சார். என்ன நடராஜனுக்கு கல்யாணமா? எல்லாம் ஒரே மோசமான இருக்கு. என்ன என் மாப்பிள்ளைக்கா? தமிழா தமிழா? எனக்கு சீக்கிரம் காரடியாகட்டும். ராமத்திரால் நாம் இப்படியே மெட்ராஸுக்கு போக வேண்டும். நடராஜனுடைய கல்யாணத்தை எப்படி அறிவித்த வேண்டும்? புறப்படுங்க. அதனுக்கு அடியாள் எழுதியது. நான் தங்களுக்கு செய்த அபராதம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. தங்களை தேடி வீட்டிற்கு வந்தும் காண முடியவில்லை. பசி கூடுமை தாழவில்லை. ஆகையால் தங்களை இன்று 10 மணிக்கு தங்கள் வீட்டில் சந்திக்கிறேன். அபாக்கியவதி மீனால் உங்க யோகியவதி உங்க அம்மா. உள்ளதை சொல்லும். இன்னைக்கு எனக்கு கல்யாணம்னு உங்க அம்மாட்ட நீ தானே சொன்னேன். ஐயோ சுவாமி, கடவுள் சாட்சியம் நான் ஒண்ணும் சொல்லலைங்க. ஏய் போய் சொல்லாத. உங்க அம்மா இந்த கட்டடத்துக்குள்ள வந்து விடுவளா? எசமா, அம்மா சோத்துக்கு இல்லாம பட்னியா கிடக்குதுங்க. அதனாலதான் உங்களை பார்க்க வர்றாங்க. என்ன அவள் பார்க்க வர வேண்டாம், நானே வரேன். இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நடக்க தெரிஞ்சு என் கல்யாண பந்தல வந்து நான் தான் உன்னுடைய மனைவின்னு சொல்ல போறாளா?
இன்னைக்கு உன்னையும் அந்த கழியும் தொலைச்சு தலை கொடுக்குறேன். பொண்ணை கூப்பிடுங்க. நாயா இருக்கு மாப்பிள்ளைங்க காணுமே. என்ன சுவாமி மூத்த வேலை தவறி போறத, இன்னும் மாப்பிள்ளைய காணுமே. ஏ நடராஜா, நடராஜா எங்க போயிட்டான்? முகூர்த்த வேலைன்னு தெரியாதான். தர்மமா தன்னன் தனியா என்ன விட்டுட்டு குழந்தை கூட மறந்து ஏன் இப்படி இருந்தேன்? இது நியாயமா? ஏன் என்கிட்ட பேசப்படாதா? நான் உங்களுக்கு வேண்டாதவளா வாயிட்டேன். இது என்ன கோலம்? கல்யாண கோலம். யாருக்கு கல்யாணம்? எனக்கு கல்யாணம். நாதா நாதா, நான் ஒரு தப்பும் பண்ணலையே. குழந்தை பாருங்க, உங்க குழந்தை பாருங்க, அது உங்களை பார்க்க தவிக்கும் போது உங்களுக்கு கல்யாணமா? மூடு வாய். இவன் குழந்தை யார் பெற்றது? மோசக்காரி தாசி. இவன் பெற்றானோ அவனிடம் போய் அதற்கு சுதந்திரம் கொண்டார். யார் பெத்த குழந்தையா? நீங்க பெத்த குழந்தைதான். நீ ஏமாத்தலான்னு பாக்குறேனா? இந்த குழந்தைக்கு வழி சொல்லு, அப்புறம் வழியில போங்க. குழந்தை நடராஜா, நடராஜா எங்க போயிட்டு வந்துருக்கீங்க? எங்கடா போயிட்ட? இன்னைக்கு கல்யாணங்கிறது உனக்கு தெரியாதான்? என்ன கல்யாணமா? எனக்கா? அது ஒண்ணும் பாக்கி இருக்கா? சரி, அதுவும் நடக்கட்டும். இது சத்தியம் ஐயா. நீங்கள் எல்லோரும் சாட்சி, நான் இவர் மனைவி. தாலி கட்டின பெண் நான் இருக்கும் போது இன்னொரு பெண்ணுக்கு தாலி கட்டது தர்மமா? இது முறையா? நீங்களே சொல்லுங்க. நான் உனக்கு தாலி கட்டினேன்? இங்கே நான் கட்டின தாலியை காட்டு பார்ப்போம். பாஷாங்கக்காரி போய் சொல்லுகிறாள் ஐயா, நான் கட்டின தாலி அவள் கழுத்தில் இருந்தால் இந்நேரம் இது வெளியே வந்திருக்குமே. தாலியா காட்ட சொல்றேன். பசி கொடுமை. என்ன பசி கொடுமையா? அக்னி சாட்சியாகவும் தெய்வ சாட்சியாகவும் தங்கள் திருக்கையினால் கட்டின தாலியை விட்டு நம் அரும குழந்தையை காப்பாத்தினேன். இது சத்தியம். இதோ நான் பதிவிரதையானால், நான் உத்தமியானால் அவர் கையில் இருக்கும் தாலி அது எனக்கு சொந்தம். உனக்கு சொந்தமா? ஓடியா முட்டாள், இது என்ன காரியம்? அது இதுக்காகத்தான் என்ன சாட்சி கையெழுத்து போட சொன்னியோ? நீ ஒரு ஆம்பளை தானா? அவள் தாசின்னு எனக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவள் மகா துரோகி. நான் கடைக்கு பேசு, வார்த்தை உதறாது. மன உறுதி இல்லாத மனுஷன் நீ எப்படி விஜயசன் மேல செய்து கொள்ளலாம்? அவள் யோக்கியம் உள்ளவள் என்றுதான் செய்தேன். அவள் யோக்கியத்தை நீ என்னடா கண்டே? உன் யோக்கியத்துக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கு தாம்பூலம் வாங்குவதற்கு நினைச்சியோ? நீ இந்த கல்யாணத்தை நடத்தப்படுவியோ? அவளுக்கு பேசுற காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். நீ பார்த்த போட்டோ இதுதானா? இன்னொரு புருஷனோட கட்டி பிறழற நீங்க தானே பாருங்க. குருடா கண்ணை திறந்து பாருடா. உன் சம்சாரத்துக்கு காலில் ஆறு வரல உண்டோ? ஊர்ல இருக்கப்பட்ட அயோக்கிய பசங்கள் செய்த குற்றத்துக்காக மகா உத்தமையானவளை இந்த கிரியாக்கினியோ? யார் தாசி? அவள் தாசி இல்லை,
ஏசி இல்லை, நீ கடுதாஸ் எழுதினையே விபச்சாரி என்று. அந்த விபச்சாரியம் இல்லை, நீ அக்னி சாட்சியாக கல்யாணம் செய்து கொண்ட மனைவி. உங்க அப்பன் செய்து வச்சா நீ பொம்மை கல்யாணம், பால்ய விவாகம். அந்த மனைவி என் மனைவியா? நான் அக்னி சாட்சியாக கல்யாணம் செய்த என் மனைவியா? அவள் எப்படி தாசி விட்டு கொண்டாள்? நீ விபச்சாரி என்று எழுதின கடிதத்தை பார்த்து உன் காலடியிலே விழுந்து பிராணனை விழணும் வந்த பெண்ணு தாசி சிங்காரி தந்திரமாக பேசி ஏமாத்தி தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சின்னு வந்து அவளையும் வேஷ்டாக பார்த்தாள். நீ கொடுத்த ரூபாய் 2000 அவள் சம்மதிக்கலை. நான் மாத்திரம் முன்னாடியே போய் நீதான் அவளுடைய புருஷன் என்று சொல்லாமல் போனால் நீ அவள் பிணத்தைத்தான் பார்த்திருக்க முடியும். என்ன மோசம்! நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருந்தது ஒருவருக்கும் பொறுக்கவில்லையா? நான் யாருக்கு என்ன திங்கு செய்து ஏன் இவ்வாறு போய் போட்டோ தயாரிக்க வேண்டும்? என்னை ஏன் இப்படி ஏமாற்ற வேண்டும்? என் மனைவி வாயில் வந்தபடியெல்லாம் நான் வைதினி, நீ தாசி, நீ வேசி என்றெல்லாம் நான் சொன்னேனே. இவ்வளவுக்கும் காரணம் நான் விபச்சாரி என்று எழுதிய கடிதம் தானே? யார் எழுதினா? நானா? இல்லை இல்லை, நான் எழுதவே இல்லை. போய் சத்தியம் என் தகப்பன் எழுதி சொன்னான். குழந்தை 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 யசமா, இதோ குழந்தைங்க ரொம்ப அடிபட்டு போச்சுங்க. அப்பா 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 சொல்லு. உன்னோட அப்பா யார்? நீ யார்? இல்ல போ, தப்பு 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 தப்பு. அப்பா அப்பா அப்பாடா அப்பா அப்பா. மிஸ்டர் நடராஜன், அப்பா, மீனாள் என்ற பெண்ணை அபகரித்த குற்றத்திற்காக உன்னை கைது செய்கிறேன். மீனா 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 போகல. ஐயோ, இல்ல இல்ல, தப்பு தப்பு தப்பு. நடராஜா, நீ ஒண்ணு செய்யலை. இல்ல மீனா, இன்ஸ்பெக்டர் ஆய் மீனாளை இவர் அபகரிக்கவில்லை, இவர்தான் அவருடைய சொந்த புருஷன். ராமூர்த்தி கொடுத்த கேஸை கேன்சல் செய்து விடுங்கள். பிதா நடராஜா, போமா. பிதா ரைட்டர், நம்ம 111 ராமூர்த்தி மகளை கண்டுபிடிச்சிட்டானா? கேஸ் வித்ட்ரா பண்ணிச்சு. ஜபா அடா புடலங்கா. அந்த புடலங்காயில தான் மீனாவை கண்டுபிடிச்சேன். நீ ரொம்ப கெட்டிக்காரன்டா. உனக்கு இப்ப ஏட்டு உத்தியம் வாங்கி தரப்படா? என்ன மன்னிக்கணும், இவ்வளவுக்கும் காரணம் எங்களுடைய பாலி விவாகமும் என் தகப்பனாருடைய பண பைத்தியமும் தான். ஏண்டா நடராஜா, உங்க அப்பாவுக்குத்தான் பணத்தாசி பிடிச்சிருக்கு, உன் மூளை எங்க போச்சுன்னு அவரு போய் மன்னிப்பு கேக்குறீங்க. உன் சம்சாரத்தையே போய் கேளு. என்ன மன்னிக்க மாட்டியா? உன்னுடைய பெருமையை தெரியாம உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டேன். ஆனா நான் இதெல்லாம் வேணும்னு செய்தவன் இல்ல, அதுக்கு கடவுள் சாட்சி. மீனா, எனக்கு தெரியாதா உங்க மனசு நிஷ்கலங்கமானதுன்னு? இதெல்லாம் என் தலையில எழுத்து, விதியை வெல்ல யாரால முடியும்? அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம், அந்த போட்டோ எடுத்த மகாபிரபு யாருன்னு எனக்கு சொல்ல மாட்டேளா? அவர் நான் பார்த்த தேவையே. அப்படியா? சரி வா. பாபா, ஓடியா ஓடியா ராஜா பிள்ளை, ஓடியாமா பா, எங்கிட்ட வா, எங்கிட்ட வாமா. மாட்டேன், நான் தான் வச்சுப்பேன். போதாதிரி கண்ணு, உனக்கு என்ன தெரியும்? குழந்தையோட விளையாட தெரியுமா? இங்க பாரு பாப்பா, இங்க பாரு பெலூன் பாரு. பாப்பா ஓடியா, அது பத்தியாமா பெலூன் பா, பாப்பா ஓடியாமா ஓடியா. ஏங்க என்ன ஓடியா? இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு வச்சா ஓடியாமா வச்சா பா, போலாமாமா. பாப்பா பேல, பாபா பேல, பேலூன் பேலூன் பத்தியா.
பாருக்கா குழந்தைய தர மாட்டேங்கிற. அம்மா மீனா, அந்த போட்டோ எடுத்து மகாபிரபு பார்க்கணும்னு சொன்ன இல்லையா? ஆனா நீ அவனை மன்னிக்கணும். பாண்டாண்டி கண்ணே, என் கண்ணாச்சி பாண்டாண்டி. மீனோ, போட்டோ எடுத்து தாரா. எஸ் சார், என் கையினால எடுத்து. ஏண்டா எடுத்த? எங்க மியூசிக் டீச்சர் கிட்ட எடுக்க சொன்னார் சார், காக 5 ரூபாய் கொடுத்தார். அது கூட பெருசு இல்ல, நான் பெரிய போட்டோகிராஃபர்னு எல்லாருக்கும் தெரிய முடியாது செய்யறேன்னு சொன்னார். சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டார். ஏண்டா யோகியா, ஒருத்தனுடைய சம்சாரத்தை இன்னொருத்தன் சம்சாரமாக காட்டின குத்தத்துக்காக உன்னை சட்டப்படி பிராசிக்யூட் பண்ண சொல்றேன் சார். என்ன மட்டுமா? இல்ல எங்க மியூசிக் வாத்தியார கூடவா? ரெண்டு பேரையும் அண்டா கையில சங்கிலி மாட்டி ஸ்டாண்ட் போய் சொல்றேன். எங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கா? சிச்சி, கச்சேரி கூட்டு போனா என்னடா பண்ணுவேன்? கச்சேரி கூட்டு போனா பாட ஆரம்பிச்சு விடுறேன்.